அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்களுடைய லஃப்தத்துல் கபீத் ஃபி நஸைஹத்தில் வலத் அல்லது லஃப்தத்துல் கபத் ஃபி நஸைஹத்தில் வலத், இந்த ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். ஒரு ஈரலுடைய துடிப்பு அல்லது சிரமம் கஷ்டம் ஃபி நஸைஹத்தில் வலத், பிள்ளைக்கான ஒரு உபதேசம் என்ற அடிப்படையில் அந்த தலைப்பு என்ன செய்கிறார்கள் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் வந்து இமாம் இப்னுல் ஜௌஸி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரி 510 என்ன செஞ்சவர் பிறந்தவர், 510 அல்லது 9 ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க அதில் பிறந்தவர். மரணித்தது வந்து 597 597 அதே காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 87 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லா அவர்கள் பாக்தாத் ஈராக்கை சேர்ந்தவர்கள், ஈராக்கில் தான் அவர் பாக்தாத்தில் தான் பிறந்தார், பாக்தாத்தில் தான் என்ன செஞ்சார் மரணித்தார். நிறைய அறிவுக்கான பயணங்கள் எதுவும் என்ன செய்யலை அவர் போகலை, ஆனால் போயிருக்கிறார் பெரிய பயணங்கள் எதுவும் என்ன செய்யலை போகலை. ஒரு அவருடைய பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு அலி, அப்துர் ரஹ்மான் இப்னு அலி. அதாவது இவருக்கு இப்னுல் ஜௌஸி என்று பேர் வந்ததுக்கு பல காரணங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, எதுவும் ஒரு நியாயமான ஒரு காரணம் முடிச்சு. ஜௌசா அப்படி என்று சொல்கிறது வந்து அந்த நட்மக்னு சொல்லுவாங்களே என்ன அந்த சாதிக்காயா, சாதிக்காய் சரியா, நான் சரியாக சொன்னது தெரிய சரியா, அதாவது சாதிக்காய். அந்த சாதிக்காய் வந்து இவங்களை இவருடைய அதாவது இவங்களோட வீட்டில் இருந்ததாகவும் அதனால் அங்கே ஒரு அரிதான ஒரு மரமாக அந்த ஏரியாவில் இருந்ததுனால ஜௌசி அதாவது ஜௌசா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த பேர் எனச்சி மக்களால் ஒரு அடையாளத்துக்காக என்ன செஞ்சது வழங்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். அடுத்தது வந்து இவருடைய நசபு போய் முடிகிறது வந்து காசிம் பின் முஹம்மது பின் அபிபக்கர், அதாவது ஃபுகஹா உஸ்ஸபா 7 ஃபுகஹாக்களில் ஒருவர் என்னது காசிம் பின் முஹம்மது இப்னு அபிபக்கர், அபுபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது, முஹம்மதுடைய அதாவது முஹம்மதுடைய தாயார் அஸ்மா பின்து உமைஸ் அவங்க தான் தாயார். அப்போ அந்த பரம்பரையில் வந்தவர் அப்படின்றது நசபில் என்ன செய்யுது கன்ஃபார்மான சாபித்தான இது, நம்ம மிச்சமாக அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இதில் வந்து அவர் அந்த காசிம் பின் முஹம்மது பின் அபிபக்கர் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர், இதில் இடையிலே அவர் சொல்லுவார் அதை பற்றி. அடுத்ததாக இமாம் அதாவது இப்னு ஜௌஸி அவர்கள் வந்து கசரத்து தசானிஃப் நிறைய புத்தகங்கள் எழுதினத்தில் பிரபல்யமானது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாரு அவருக்கு நான் 1000 மேலே புத்தகங்களை நான் என்ன செய்திருக்கிறேன் அதாவது கண்டிருக்கிறேன். இமாம் இப்னு தைமியா சொல்கிறார் 1000 மேலே புத்தகம் எழுதி எல்லா துறையிலையும் என்ன செய்யும் அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். இப்போ தல்பீஸ் இபிலிஸ் இமாம் இப்னு ஜௌஸியில் தான், அதே போல் முத்ஹிஷன் ஒரு புத்தகம் எழுதிப்பார், அதுபோல் அதாவது மௌதுவாத் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருப்பார் புத்தகம் எழுதியிருப்பார். தஃப்சீரில் ஜாதுல் மசீர் அப்படி என்று ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ஜாதுல் மசீர்லாம் சொல்லுவாங்கன்னா தஃப்சீருல் மௌசூஐ, அதாவது எல்லா கருத்துக்களையும் தொகுத்து வழங்கிய தஃப்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இவர் மிக பிரபல்யமானது வந்து உபதேசங்களில் வாத் மக்களுக்கு உபதேசம் செய்வதில் இவருடைய இது வந்து மிக 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 பிரபல்யம். பல லட்சக்கணக்கானவர்கள் தௌபா செய்திருக்கிறாங்கன்ற அவர் வரலாற்றில் என்ன வருது அவர்கிட்ட அவருடைய ஸ்பீச்சுகள், மக்கள் வந்து மன்னர்கள் வந்து உட்கார்ற அளவுக்கு அவருடைய மஜ்லிஸ் என்ன செய்தது மிகவும் பிரபல்யமாக இருந்தது. உபதேசங்களில் வந்து ஆழ்ந்த சொற்களை பயன்படுத்தி உள்ளத்தை வந்து ஈர்க்கக்கூடிய அளவிலான நல்ல ஒரு உபதேச வாயிலாக செஞ்சார் இருந்தார். அதாவது ஹதீஸ் துறையிலையும் அவருக்கு இருக்கி வரலாறும் தெரியும், அதே போல் அதாவது மற்ற விஷயங்களில் ஈடுபாடோடு சேர்த்து உபதேசங்கள் விஷயத்தில் மிகவும் சிறந்தவராய்ந்தார். அவருடைய புத்தகங்களில் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் சைதுல் ஹாத்திர், சைதுல் ஹாத்திர்ன்றது அவருடைய புத்தகங்கள் உண்டு. இதுபோல் வந்து முன்தஹப் அதுபோல் அல்லுமா இப்படி நிறைய புத்தகங்கள் மாம் அதாவது இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இருக்கிறது, எல்லாமே பெருமதியான புத்தகங்கள். குறிப்பாக அதாவது பஹ்ருத் துமு
கண்ணீர் கடல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். எல்லாம் உபதேசங்கள் சம்பந்தமான புத்தகங்கள், மனதை ஈர்க்கக்கூடிய அமைப்பிலான புத்தகங்கள். உதாரணங்கள் எல்லாம் வந்து மிகவும் பலமான உதாரணங்களாக என்ன செய்யும் மனசில் பதிகிற மாதிரி. மாம இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து 597 மரணிக்கிறார் அப்படின்னா 616 வந்து என்ன செய்யுது, பாக்தாத் வீழ்ச்சி அடைகிறது, அப்பாசிய கிலாபத் வீழ்ச்சி அடைகிறது 656 என்ன செய்கிறது, வீழ்ச்சி அடைகிறது. அப்போது இந்த அந்த கால பகுதிக்கு முன்னால் கொஞ்சம் அந்த காலப்பகுதிக்கு முன்னால் அவர் என்ன செய்கிறார், வாழுகிறார். அடுத்தது இவர் வந்து ஹம்பலி மதுஹபை என்ன சேர்ந்தவர், ஹம்பலி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர். பாக்தாத்தில் அப்போ ஹம்பலியா மதுஹப் வந்து மிகவும் பிரபல்யமாக இருந்துச்சு. அந்த காலப்பகுதியில் வந்து இவர் இப்போ எப்பயும் வந்து மதுஹப் ரீதியான செல்வாக்குகள் பிரச்சனைகள் அவைகள்லாம் இருக்கும். இப்னு ஹுபைரா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், அமைச்சரின் அவர் வந்து ஒரு ஹம்பரி மதபை சேர்ந்தவராயிருந்தார், நல்ல ஒரு அதாவது குரான் சுன்னாவுடைய ஆதரவாளாக இருந்தார். அதனால் அந்த கால பகுதியில் வந்து இப்னு ஜௌஸியோட செல்வாக்கு மிகவும் அதிகரிச்சிருந்துச்சு. அப்போ அந்த நேரம் இவருக்கு முன்னால் இப்னு ஜௌஸிக்கு முன்னால் இராக்கில் வந்து இந்த உபதேசங்களில் மக்களை தர்பியா கொடுக்கறதுல வந்து மிக பிரபலியமாக இருந்து, இப்போ இப்னு ஜௌஸி வந்து இமாம்களில் வந்து இப்னு ஜௌஸிக்கு பிறகு அந்த அளவு உபதேசகத்தில் ஒரு பிரபலியமாக வந்த இமாம்கள்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது. இப்னு ரஜப் அல்ஹம்பல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்னு ஜௌஸியர் இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இவருடைய காலப்பகுதிக்கு அதாவது இவர் 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 இருக்கக்கூடிய காலப்பகுதியில் மரணித்தவர் தான் அப்துல் காதிர் ஜிலானி. சரியா, அப்துல் காதிர் ஜிலானி இவர் இருக்கிற காலப்பகுதியில் மரணித்தவர். இவர் வந்து என்ன அதாவது 510 பிறக்கிறார் என்றார், 540 நம்ம அந்த மாதிரி காலப்பகுதியில் அவர் மரணிக்கிறார். ஞாபகத்துக்கு அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் வந்து அவர் ஈராக் தான், அவர் என்ன ஈராக் தான். அப்போ அப்துல் காதிர் ஜிலானி ஈராக், அவர் உபதேசத்தில் மிக பிரபல்யமானவராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார். அப்துல் காதிர் ஜிலானி இப்போ சொல்கிற டைமில் அவர் ஹம்பலியாகவும் இருந்தார், ஷாஃபியாகவும் இருந்தார், என்ற மாதிரி ரெண்டு விதமான இதே அப்துல் காதிர் ஜிலானி பார்க்கலாம். அப்துல் காதிர் ஜிலானிக்கு மொத்தமாக 49 பிள்ளைகள் இருந்ததாக என்ன செய்யுது வரலாற்றில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது நிறைய பிள்ளைகள் மரணிச்சிட்டாங்க. ஒரு 13-14 பிள்ளைகளுக்கு அவர் என்ன செஞ்சார், தர்பியா கொடுத்தாரு, படிப்பிச்சார், மார்க்கத்தை என்ன செஞ்சார், சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இவருடைய பிள்ளைகள் ஒருவர் அப்துல் வஹாப், அப்துல் காதிர் ஜிலானுடைய மகனில் ஒருவர் வந்து அப்துல் வஹாப். அதுக்கு பின்னால் வந்து அதாவது இந்த அதாவது இந்த பிற்காலத்தில் அவருடைய மகன் அப்துல் காதிர் ஜிலானுடைய பேரருக்கும் இவர்களில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்ன செஞ்சு, இப்னு ஜௌஸிக்கும் இடையில் வந்து பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு. எதுன்னு சொன்னால், அதாவது இந்த ஆட்சி மாறும், இப்னு ஹுபைராவுடைய ஆட்சி மாறின பின்னால் இந்த ஹம்பலி மதுஹபாக இருக்கிற டைமில் ஆட்சி மாறுவதற்கு முன்னால் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள்ட்ட இப்னு ஹுபைரா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த இவருடைய இந்த பேரருடைய அந்த லைப்ரரியை வந்து சில விஷயங்கள் விமர்சனத்தின் காரணமாக, அவங்களுடைய பிள்ளைகளுடைய விமர்சனங்களின் காரணமாக அந்த லைப்ரரி அப்படியே பறிக்கப்பட்டு இப்னு ஜௌஸிக்கு என்ன செஞ்சுது, அந்த மதரசா பறிக்கப்பட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போது இதுக்கு பழிவாங்கலின் காரணமாக இவர் பெரிய ஒரு சோதனையை யார் என்ன செஞ்சார், இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சந்தித்தார். இதில் அதில் நிறைய சம்பவங்கள், இவங்களுக்கு மட்டுமல்ல மற்ற விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் நம்ம ரெண்டு தரப்பையும் நியாயப்படி இவங்க ஹக்கண்டு காண்ற டைமில் அவங்களுக்கு என்ன சில வேலைகளை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹக்கண்டு காண்ற டைமில் இவங்க வேலை செஞ்சாங்க. நீ எழுதுகிற டைமில் வந்து வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மார்க்கமே இல்லாமல் சொந்த லாபத்துக்கு விமர்சித்த மாதிரி இருக்கும். இவங்களோட வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கமே இல்லாமல் சொந்த லாபத்துக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே ஒரு தவியில் தான் என்ன செஞ்சிருப்பாங்க. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவருடைய இப்னு ஜௌஸி வந்து நாடு கடத்தப்படுறார். ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்று ஆட்சி வந்த பின்னால் அதாவது இப்னு ஜௌஸி வந்து அஹமது நாசர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஆட்சியாளர் மூலம் வந்து ஹலீஃபா ஆட்சியாக நினைக்கிறேன் 30 அந்த ஹிலாபத் என்ன செய்கிறது, கடைசியாக வீழுது. முதலாவது அந்த அப்பாசிய ஹிலாபத், ரெண்டாவது அப்பாசிய ஹிலாபத். அதுக்கு பின்னாலே இப்னு ஜௌஸி என்ன செய்கிறாரு, நாடு கடத்தப்படுறார். நாடு கடத்தப்படுத்தாங்கன்னா ஈராக்கிலே வாசித்தண்ட, நம்ம வாசித்தை பற்றி படிச்சுக்கிறோம் கிட்டா, வாசித்தில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டில் என்ன செய்கிறார், வைக்கப்படுகிறார். 80 பின்னால், 80 அவருக்கு. அப்போ 80 பீரியடில் அவர் தனியாக அவர் சமைச்சு அவர் திண்டு அவர் உழைச்சி அவர் வாழ்கிற அளவுக்கு என்ன செய்கிறார், தனிமைப்படுத்தப்பட்டார். அந்த தனிமைப்படுத்தப்படுற அந்த 5 80 போகிறவும் அதுக்கு மிக முக்கியமான காரணிகளில் ஹெல்ப் பண்ணினது யாருன்னு பார்த்தா, இவர் யாருக்கு உபதேசம் செய்கிறார், அந்த மகன். அவரை தனிமைப்படுத்துவதற்கும் நாடு கடத்துவதற்கும்
அவரை வந்து என்ன பகிஷ்கரிப்பதற்கும், அந்த அதாவது அந்த அப்துல் காதர் ஜீனாவுடைய பேரர் அவரோட அரச செல்வாக்கோடு சம்பந்தப்படுத்தி வீட்டுக்குள்ளே இதுக்கு எதிராக நடந்தவர் யாருன்னு கேட்டால் இவருடைய பேரர் தான், அது அபுல் காசிம், அபுல் காசிம் பத்ருத்தீன் நினைக்கிறேன், சரி அபுல் காசிம் அவருடைய புனை பேர். அவர் வந்து என்ன சரி அவர் தான் காரணமாக அமைகிறார் இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் அதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சு ஒரு டீமோட வந்து இறங்கி இப்னு ஜௌசி என்ன அங்கிருந்து வெளியெடுத்து அந்த அரச சட்ட அடிப்படையில் இவரை கொண்டு போய் என்ன அங்கே வைக்கிறார். அதோடு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வாப்பட புக்ஸ் எல்லாம் எடுத்து விற்கிறார், வாப்பாவுடைய புக்ஸ் எல்லாம் வீட்டில் இந்த எடுத்து எடுத்து என்ன செய்கிறார், இதெல்லாம் இந்த உபதேசத்துக்கு புறவு, இந்த உபதேசம்லாம் எழுதி அதுக்கு பின்னால் வளர்ந்த காலத்தில் வந்து தந்தையுடைய முக்கியமான பெருமதியான புக்கெல்லாம் எடுத்து என்ன செஞ்சார் அதாவது விற்கிறார். சில செய்திகளில் வருதுன்னு சொன்னால் இவருடைய பேரர் சொல்கிறார், பேரர்னு சொன்னால் மகளுடைய மகன் சிபத்துன்னு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு பேரர்களுக்கு சிபத் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபத்துன்னு சொன்னால் ஹஃபீத் என்ற அரபில் பேரர் தான், ஆனால் மகளுடைய மகனுக்கு சிபத் என்ற வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ சிபத்து இப்னுல் ஜௌசி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்னுல் ஜௌசியுடைய பேரர், பேரர்னா மகள் வழி பேரர். அவருக்கு ஒரு கிதாபிகள் முன்தாதிமன் சொல்லி தாரீஹில் வரலாற்றில் அவர் எழுதுகிறார் என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் இப்னுல் ஜௌசி வந்து சில ஒவ்வொரு தொழுகையிலையும் வந்து இவருக்கு எதிராக துவா கேட்டார், யாருக்கு எதிராக, மகனுக்கு எதிராக துவா கேட்குற அளவுக்கு அநியாயங்கள் என்ன செஞ்சது அவர் வந்து நிறையவே செஞ்சார். புக் எடுத்து விற்கிறேன்னா எவ்வளோ சோதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய புத்தகங்களை எடுத்து அவர் விற்கிறதும் இன்னும் கொஞ்சம் ஒரு கெட்டு போன நிலைமையில் இருந்தார். சிலவங்க வந்து சொல்கிறாங்கன்னா சாராயம் அருந்தக்கூடியவராகவும் என்ன செஞ்சார் ஒரு டைமில் மாறி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வா தெரியாது வரலாற்றில் வரக்கூடிய செய்திகள் அந்த அளவுக்கு இருந்து புத்தகங்களை விற்கிற அளவுக்கெல்லாம் ஒரு காரணமாக என்ன செஞ்சார் இருந்தார். அதில் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லா அவர்கள் மிகவும் வேதனை என்ன செஞ்சார் அடைந்தான்னு பார்க்குறோம். இது ஆரம்ப கட்டத்தில் வந்து ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லாவுக்கு அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் செய்கிறான், அல்லாஹ் கொடுக்குறான். அதாவது யூசுஃப் முஹைத்தீன் என்ற ஒரு மகன், அவர் வந்து என்னது மிகப்பெரிய அதாவது அந்த சமுதாயத்தில் பிரபல்யமாக பாராட்டப்படுகின்ற அளவில் ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் மிளந்தார், ஒரு நல்ல ஒரு அறிஞராக வந்தார். ஆனால் கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த அதாவது ஹோலாக்கோ இதுக்குள்ளே நுழைஞ்சானே அதாவது ஈராக்குக்குள்ளே தாத்தாரியர்கள் அந்த ஹிலாபத்துடைய வீர சொன்னேன் பண்ண, அதாவது அந்த காலப்பகுதியில் வந்து அந்த வீழ்ச்சியில் இவருடைய அந்த மகன் அதாவது முஹிதீன் யூசுஃபும் அவருடைய மூணு பிள்ளைகளும் கொல்லப்பட்டான் அந்த ஹிலாபத்துடைய அந்த பகுதியில். அதாவது தாத்தாரியர்கள் அழித்த அந்த மக்கள் அழித்தாங்களே ஈராக்கில் அந்த ஹிலாபத்துடைய அப்பாசிய ஹிலாபத் வீழ்ச்சியில் அப்படி கொல்லப்பட்டதில் இவங்களும் என்ன செய்கிறான் அந்த மூணு பிள்ளைகளும் அவர் என்ன செஞ்சார், ஆனால் யூசுப் முஹிதீன் என்றவர் இவருக்கு ஒரு ஆறுதல் ஐக்கிய அளவுக்கு செஞ்சார். எந்த அளவுக்குண்டா இந்த வாசித்து பகுதியில் 80க்கு பின்னால் இப்னுல் ஜௌசி ரஹமுல்லா அவர்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அந்த இப்னுல் ஜௌசி ரஹமுல்லாவோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் ஹிம்மா ஆலியான் சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த ஒரு ஆர்வம் அவர்கிட்ட எப்பயும் என்ன செய்து இருந்து கொண்டிருந்தது. அது 80க்கு பின்னால் அவர் அவ்வளோ படிச்சிருந்தார், ஆனால் 80க்கு பின்னால் தன்ட மகனோடு சேர்ந்து கொண்டு வாசித்தில் இப்னுல் பாக்கில்லான்னிட்ட போய் 10 கிராத்துகளை மனநமிட்டார், 10 கிராத்துக்களை முழுசாக மனநமிட்டு முடித்தார் அந்த 5 வருஷத்துக்குள்ளே. அவர் வீட்டு சிறையில் தான் ஈக்கிறாரு, அந்த ஒரு எந்த லிமிட் அவருக்கு தரப்பட்டுச்சோ அந்த பகுதியில் என்ன வாசித்துக்குள்ளே வந்து என்ன இவர்கிட்ட போய் உட்காந்து மகனோடு சேர்ந்து போய் உட்காந்து 10 கிராத்துகளை மனநமிட்டு செஞ்சார் முடித்தார் அப்படின்னு பார்க்குறோம். 80க்கு அதுதான் ஹிம்மா அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்போ இந்த இதான் இப்னு ஜௌசி ரஹமுல்லா அவர்களுடைய சுருக்கம். பின்னால் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னால் அந்த நாசுரு அதாவது தௌலா அஹமத் அவருடைய அந்த தாயுடைய பரிந்துரை மூலம் மறுபடி இவருக்கு என்ன செய்யுது ரிலீஸ் கிடச்சி பக்தாதுக்கு வராரு. பக்தாதுக்கு வந்து நிறைய உபதேசம் செய்கிறார், அவரே வந்து என்ன செய்கிறாரு அந்த சபையில் உட்கார்றாரு, நல்ல சிறப்பான உபதேசங்களெல்லாம் இறுதி கால பகுதியில் செய்கிறாரு. கொஞ்ச நாளில் நோய்வாய்ப்பட்டார், அங்கே என்ன செஞ்சார் மரணித்தார் அப்படின்னா இப்னு ஜௌசி ரஹ்மல்லாவுடைய வரலாறாக என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து அவருக்கு 5 மகள் என்ற இதில் சொல்லுவார், அவருக்கு 6 மகள் இருந்ததாக வரலாற்றெல்லாம் என்ன செய்கிறோம் அதாவது அதுக்கு பின்னால் அவர் எழுதியதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருக்கலாம் பிறந்திருக்கலாம். இப்போ இதில் இப்னு ஜௌசி ரஹ்மல்லா அவர் வரலாறு சுருக்கமாக தான் சொல்லிக்கிறேன். நம்ம வரலாற்றில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள் உண்டு. இந்த 5வது 6வது நூற்றாண்டுடைய காலப்பகுதியில் உள்ள அறிஞர்களும் சோதனைகள் அது, அதே போல் 10வது நூற்றாண்டு இமாம் சுயூத்தி அதே போல் நம்ம இமாம் சஹாவி இப்படின்னு நிறைய சொல்லுவோமே, இந்த 10வது நூற்றாண்டுடைய சப்ஜெக்ட் சொல்லப்போனால் உசூல் ஹதீஸ் மட்டுமல்ல எல்லா அறிவு பாரம்பரியமும் முடிஞ்சு போன ஒரு காலப்பகுதி தான் இந்த 10வது நூற்றாண்டெல்லாம். அதனால் அந்த காலப்பகுதியும் இந்த காலப்பகுதியும் வந்து குறிப்பாக வரலாற்றில் நம்ம நிறைய இமாம்கிட்ட பேரில் நம்ம தெரிஞ்சிக்க, இமாம் சுயூத்தி அப்படி இமாம் சஹாவி அப்படி கொஞ்சம் சொல்லுவோமே தவிர பெரிய இமாம்குடைய வரலாறு தெரிஞ்சிக்காது. அதுக்கு முந்தைய இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லுவோம், இமாம் தஹாபி சொல்லுவோம், இப்னு தைமியா சொல்லுவோம், இப்னு கதீர் சொல்லுவோம், அங்கே இப்னு ஜௌசி இப்னு ஹசன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு போவோம். ஆனால் இந்த பகுதி என்ன செய்யும்
குறைவாக இருக்கும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சந்தித்த அப்போ ஒரு ஒரு வேதனையான நிகழ்வு, ஒரு பெரிய அறிஞருக்கு ஒரு மகன் மூலம் நடந்த வேதனையான நிகழ்வு. ஆனால் அவருடைய வரலாற்றில், அவருடைய மகன் அதாவது அபுல் காசிம் அவருடைய அந்த யாருக்கு உபதேசிக்கிறார் அந்த வரலாற்றில், அவர் இறுதிக்கால பகுதியில் ஒரு சிறந்த மனிதராக தௌபா செய்து மாறியிருக்கலாம் என்பதற்கான பல ஆதாரங்கள் என்ன செய்து இருக்குது, இறுதிக்கால பகுதியில் தௌபா செய்து வருத்தப்பட்டு மாறியிருக்கலாம் என்பதற்கான சில குறிப்புகள் என்ன செய்யுது கிடைக்குது. அதனால் அல்லாஹுவால நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் ஆழமாக பேத்து தஹ்கீக் பண்ணி சொல்கிறதுக்கு இது வரலாற்று வகுப்பு அல்ல. சுருக்கம் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு தான். பக்தாதில் தான் வாழ்ந்தார், பக்தாதில் தான் என்ன செஞ்சார், அவர் இருந்தார், அங்கே தான் மரணித்தார். பெரிய மஜ்லிஸ் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த அதாவது இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த உபதேசத்தில் அதாவது இதை தஹ்கீக் பண்ணவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன தலைப்புகள் போட்டு, ஸ்பெஷலான தலைப்புகளை போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறேன். இவருடைய புனைப்பேர் என்ன சொல்லல, அபுல் ஃபரஜ். இவருடைய புனைப்பேர் வந்து அபுல் ஃபரஜ் அப்துல் ரஹ்மான் இபுனு அலி, அப்துல் ரஹ்மான் இபின் அலி. இவர் ஹம்பலி, பக்தாதி, அதே போல் என்ன முகமது பின் அபிபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் போய் சேர்கின்றவர். அடுத்ததாக இவருடைய வரலாற்றில் அஃபோன் இவருடைய இந்த நூலுடைய ஆரம்பத்தில் இவருடைய பேரை சொன்ன யாருடைய விஷயம் அவர் உபதேசம் எழுதுகிறாருன்னு சொன்னால் அபுல் காசிம் பத்ருத்தீன், அபுல் காசிம் பத்ருத்தீன் அவருடைய விஷயத்துக்காகத்தான் இந்த உபதேசத்தை எழுதுகிறாரு. அவர் 551 என்ன செய்கிறாரு பிறக்கிறார், மகன் வந்து 551 என்ன செய்கிறாரு பிறக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 551 யூசுப் முஹியுத்தீன் பிறக்கிறதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னால், அப்போ இவருடைய சோதனையை அனுபவிச்சு கொண்டிருக்கிற டைமில் தான் அல்லாஹு தஆலா அடுத்தவர் என்ன செய்கிறான் கொடுக்குறான். அவர் 80 யார் யூசுப் முஹியுத்தீன் சொன்னார், இவருக்கு சிறப்பான ஒரு இதாக இருந்தார். அவர் 80 என்ன செய்கிறார் பிறக்கிறார். இவர் வந்து அதாவது 551 என்ன செய்கிறார் பிறக்கிறார். இந்த அபுல் காசிம் பத்ருத்தீன் ரமதானில் அவர் பிறந்தார் அப்படின்னு என்ன செய்து வருது. ரைட், இப்போது அந்த உபதேசத்துக்கு வந்துடுவோம். இந்த உபதேசம் வந்து இப்னுல் ஜௌசி உபதேசம் வரலாற்று ரீதியாக இதை எடுக்கிறேன்னா இந்த புத்தகம் வந்து என்ன அவ்வளோ அழகாகும். வரலாறு இதுலேருந்து என்னென்ன வரலாறு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செய்திகள் வரலாறு சம்பந்தமாக என்ன செய்யும் அவருடைய பகுதி வந்துட்டீங்க. இப்போ எங்களுடைய பகுதி வரலாறு அல்ல, அதில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஷா அல் அபல் அக்பர் மின் துராப் வ அஹ்ரஜ துர்ரியத்துஹு மினத் தராஇபி வல் அஸ்லாப் வ அபதல் அஷாயிர பில் கராபத்தி வல் அன்சாப் வ அன்அம அலைய பில் இல்மி வ இர்ஃபானிஸ் ஸவாப் وأحسن تربيتي في الصبا وحفظني في الشباب ورزقني ذرية أرجو بوجودهم وفور الثواب. இதன் அவருடைய ஆரம்பம். அதாவது மூத்த தந்தையை மண்ணிலிருந்து உருவாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு எனது முள்ளந்தண்டுகளிலிருந்தும் அதாவது தராய்புகளுக்கு மத்தியிலிருந்தும், முள்ளந்தண்டிலிருந்தும் தராய்புகளுக்கு மத்தியிலிருந்தும் தனது பரம்பரையினை உருவாக்கிய, அதாவது ஆதமுடைய பரம்பரையை உருவாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உறவுகளையும் பரம்பரைகளையும் அல்லாஹு தஆலா அதன் மூலம் என்ன செய்தான் உறுதிப்படுத்தினான். எனக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிவை கொண்டும் சரியானதை அறிந்து கொள்வதை கொண்டும் எனக்கு அருள் புரிந்தான். சிறிய வயதில் என்னை இறைவன் எனது வளர்ப்பை அழகான முறையில் என்ன செய்தான் ஹசானோடு செய்தான். என்னை இளமையிலும் அல்லாஹ் என்ன செய்தான் பாதுகாத்தான். அதே போல் கூலியை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தஆலா எனக்கு சந்ததிகளையும் என்ன செய்தான் தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். இப்படி தான் ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராகவும் எனது சந்ததிகளிலிருந்தும் தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவர்களையும் ஆக்குவாயாக. ரப்பனா வ தக்கபல் துஆ, இறைவே எங்களது பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயாக. ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், எனது பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயாக. எனது பாவத்தை எங்களது பாவத்தை எங்களது இறைவனை எனது பாவத்தையும் எனது பெற்றோர்களுடைய பாவத்தையும் மூமின்களுடைய பாவத்தையும் மறுமை நாள் நிகழக்கூடிய அந்த நாளில் ஹிசாபுடைய நாளிலே மன்னித்தருள்வாயாக. இது அவருடைய முன்னுரை சூரா இப்ராஹிம் 40-41 வசனம். அம்மா பாத் ஃபஇன்னி லம்மா அரஃப்து ஷரஃப அன்னிகாஹ் வ தலபல் அவுலாத், திருமணத்தின் பெருமதியை நான் அறிந்த பொழுது அதே போல் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதுடைய பெருமதியையும் நான் அறிந்த பொழுது ஹத்தம் து ஹத்மா, குர்ஆன் உண்டு ஓதி முடித்தேன். இதை விளங்கி அது நான் ஒரு ஹத்மா ஒரு முழு குர்ஆனையும் என்ன செய்தேன் ஓதி முடித்தேன். வசஅல்துல்லாஹ அய்யர்சுகனி அஷரத்த அவுலாத், 10 பிள்ளைகளை தருமாறு நான் அல்லாட்ட என்ன செய்தேன் துவா கேட்டேன்.
ஃபரஸகனிஹிம் ஃபகானு ஹம்சத் தகூர் வ ஹம்ச இனாத். இந்த பிரார்த்தனையின் பின்னால் அல்லாஹு தாலா எனக்கு 5 ஆண் பிள்ளைகளையும் 5 பெண் பிள்ளைகளையும் அல்லாஹு தாலா தந்தார். அப்போ இதை எழுதுகிற நேரத்தில் வந்து, அதாவது அந்த எழுதுகிற நேரம் ஒரு பெண் பிள்ளை வந்து இல்லை, ஏண்டாவுடைய வரலாற்றில் வந்து 6 பெண் பிள்ளைன்னு என்ன செய்து வருகிறது. ஃபமாத்த மினல் இனாசி இஸ்னத்தான், பெண்களில் 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். வமின துக்கூரி 6, ஆண்களில் 4 பேர் மரணிச்சிட்டாங்கன்றான். அப்படின்னா யூசுப் முஹிதீன் அப்போ என்ன செஞ்சிருக்கல, பிறந்திருக்கவில்லை. ஏன்னா அவர் அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறார், பிறக்கிறார். இது எழுதுகிற நேரத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இந்த விஷயம் என்ன, அவர் எழுதுகிற நேரத்தில் இல்லை. ஃபலம் ஏபக்க மின துக்கூரி சிவா வலதி அபுல் காசிம், இப்போ எனக்கு எஞ்சிருக்கிறது வந்து அபுல் காசிம் மட்டும்தான், என் மகன் அபுல் காசிம். ஃபசஅல்துல்லாஹ தஆலா யஜ்அல ஃபீஹில் ஹலஃப ஸாலிஹ், அவர் எனக்கு பின்னால் சாலிஹான ஒருவராக வரணும் அப்படின்னு நான் அல்லா இடத்துல துவா கேட்டேன். ஐயபுலு கபிஹில் முனா அவல் மனாஜே, அதே போல் என்ன எல்லை அடைய வேண்டும், வெற்றிகளை அவர் அடைய வேண்டும். சும்மர் ஐ துமின் ஹுனவ் தவானின் அனில் ஜித்திஃபி தொலைபிலில், அறிவத்தேர்றதில் அவற்ற ஒரு சோர்வை நான் அப்புறம் என்ன செஞ்சேன், நான் கண்டேன். ஃபகதப் துலஹு ஹாதிஹி ரிசாலா, அதாவது இவர் எழுதுகிற நேரம் ஆரம்ப சோர்வில் அவர் இருந்திருக்கலாம், கொஞ்சம் தடுமாற்றங்கள். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த செய்திகளை பார்க்கல, அதுக்கு முன்னால் அவர் என்ன மிகவும் மோசமான ஒரு நிலை என்ன செஞ்சுக்கிறாரு அடைந்திருக்கிறார் அப்படி இடத்த பார்க்கணும். என்ன இந்த இடத்த நவ் அ தவானின் அணில் அறிவை விட்டு கொஞ்சம் சோர்வான ஒரு தூரமாகி போகிற மாதிரி என்ன செய்து விளங்குது. அதனால் அவரை நான் தூண்டுகின்ற அமைப்பில் தான் நான் இதை எழுதினேன். ஓ ஹர் ரிக்கு அலா சுலூக்கி தரீக்கை ஃபி கஸ்பில் அயில், அதாவது அறிவை தேடுவதில் எனது வழிமுறையை கையாளுமாறு உபதேசிக்கத்தான் நான் இதை எழுதினேன். ஓ அதுல்லு அலல் திஜா இல் அல் மோஃபெக் சுபஹான ஹூ தஆலா, அவனுக்கு அல்லாவின் பக்கம் வழிகாட்ட வேண்டும், மோஃபிக்கின் பக்கம் தௌஃபிக் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமின் பக்கம் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக நான் இதை என்ன செய்கிறேன் எழுதுகிறேன். மா இல்மி, இது எழுதுகிற நேரத்தில் என் அறிவு என்னண்டா, பி அன்னஹுலா ஹாதில லிமன் வஃபக், இறைவன் யாருக்கு தௌஃபிக் செய்தாரோ அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, இழிவுபடுத்த முடியாது. வலா முர்ஷித் லிமன் அதல், இறைவன் வழிதவறு செய்தவர்களை யாரும் என்ன செய்துவிட முடியாது, வழிகாட்டி விட முடியாது. லாக்கின் கது கால தாலா, இருந்தாலும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான், ஒத்தவா சௌபில் ஹக்கு ஒத்தவா சௌபில் சபர், உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசியுங்கள். பதக்கிர் இன்னஃபாத்தி திக்ராப், ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுதல் பயனளிக்கும் என்றால். அதனால் இதை சொல்கிறேன், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், சக்தியோ பலமோ இறைவனை கொண்டே அன்று வேறில்லை. அந்த உபதேசத்தில் பாருங்கள், என் உபதேசம் முழுசாக பயனளிச்சிரும் அப்படின்றதில்ல, அல்லாஹ்வுடைய உள்ள ஒரு தவக்குள் அல்லாஹு தாலா எழுதினத்தை யாருக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதே நேரம் அல்லாஹ் எனக்கு இப்படி சொல்லிக்கிறான், உபதேசிக்க சொல்லிக்கிறான், அதனால் நான் என்ன செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது அவருடைய முன்னுரை. இது இந்த முன்னுரைக்கு இதால் வந்து அவர் ஒரு பொதுவான ஒரு எச்சரிக்கை மாதிரி என்ன செய்கிறார், அதாவது ஏலம் யாபுனே, அருமை மகனே தெரிஞ்சுக்கோ, வஃபக்கக் அல்லாஹுல் சவாப், அல்லாஹு தாலா சரியின் பக்கம் உனக்கு தௌஃபிக் செய்யட்டும். அன்னஹு லம் யதமையஸல் ஆதம பில் அக்ல் இல்லா லி அமல பி முக்தலா, ஆதமுடைய மகன், அதாவது மனிதர்கள் வந்து சிந்தனையால் அதாவது சிறப்பு பெற்றதே எதற்காக என்றால் அந்த சிந்தனையின் ஊடாக செயல்படுத்துவதற்கு தான். சிந்தனையின் ஊடாக அவன் சிறப்பு பெற்றது எதனால என்றால் அந்த சிந்தனையை விளங்கி செயல்படுத்துவதற்கு. ஃபஸ்தஹதிர் அக்லக், எனவே ஒரு சிந்தனையை வந்து அதாவது கூர்மையாக எடுத்துக்கொள். வ அமில் ஃபிக்கர், உன் சிந்தனையை எப்பொழுதும் வேலை செய்யவை. வஹ்லுபி நஃப்ஸிக், தனி எனது உன்னோடு தனிமையில் இரு. தஅல்லம் பித்தலீல் அன்னக்க மஹ்லூக் முகல்லஃப், அறிந்து கொள், ஆதாரங்களை கொண்டு அறிந்து கொள், நீ படைக்கப்பட்டவன், உனக்கு சில கடமைகள் உண்டு. வான்ன அலைக்க ஃபராயித் அந்த முதாலபுன் பிஹா, இறைவன் உனக்கு சில கடமைகளை வைத்திருக்கிறான், அதை நீ நாளை மறுமையில் என்ன செய்வாய், அதை நீ செய்யணும் என்று இறைவன் என்ன செய்கிறான் உன்னிடத்திலிருந்து, அதாவது கடமையாக அதை வேண்டி இருக்கிறான். அன்னல் மலக்கை நீ ஹசியானி அல்ஃபாதக்கு நதராத், உனது ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனது பார்வைகளையும் மலக்குமார்கள் என இரண்டு மலக்குமார்கள் கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அன்ன அன்ஃபாசல் ஹைய ஹுதாஹு இலா அஜலி வ மிக்தாரு லப்தி ஃபி துன்யா கலீல், அதாவது உயிருள்ள ஒவ்வொரு படைப்புடைய அந்த சுவாசமும் அஜலை நோக்கி தான் போய்கின்றது, ஒவ்வொரு சுவாசமும் என்ன செய்கிறது அஜலை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. வ மிக்தாரு லப்தி ஃபி துன்யா கலீல், இந்த உலகத்தில் நீ தங்குகின்ற காலம் மிகவும் குறைவு. வல் ஹபஸ் ஃபில் குபூரி தவீல், ஆனால் கபரில் வந்து நீ நிற்கக்கூடிய காலம் அதிகம். வல் அதாபு அலா முவாஃபகத்தில் ஹவா வபீல், அதே போல் என்ன மனோ இச்சைக்கு நீ உடன்பட்டு நடந்து செல்வது என்பது மறமேல பெரிய ஒரு அதாவது கேவலமாகவும் தண்டனையாகவும் அமையும். அம்ஸ், நீ நேற்று அனுபவித்த சந்தோஷங்கள் எங்கே, நேற்று அனுபவித்த சந்தோஷங்கள் எங்கே, அதாவது ரஹலத் அபக்கத் நதமன் போயிட்டு, ஆனால் கொஞ்சம் கவலை உனக்கு அதில் மெஞ்சிக்கு, நேற்று அனுபவித்த சந்தோஷங்களால் இன்றைக்கு சில கவலைகள் உனக்கு என்னது எஞ்சி இருக்கின்றன, ஆனால் சந்தோஷங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு. வாயின ஷஹுவத்து நஃப்ஸ், எங்கே வந்து நஃப்ஸுடைய ஷஹுவத் ஆசைகள் இச்சைகள் எல்லாமே எங்கே போச்சு. கம் நக்கஸ்த ரஸன் வ அசல்லத் கதமன், அந்த ஆசைகள் எல்லாம் எத்தனை அதாவது தலைகளை குனிய வைத்திருக்கின்றன, எத்தனை பாதங்களை சறுக்க வைத்திருக்கின்றன.
என்று இமாம் இப்னு ஜௌசி இந்த ஆரம்பமாக உலக ஆசைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளுடைய அந்த யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு போகிறார். வமா சாயித மன் சாயித இல்லா பிஹலாஃபி ஹவாஹு. இந்த உலகத்தில் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் மனோச்சைக்கு மாற்றமாக வாழ்ந்த நேரத்தில் தான் அவங்க சந்தோஷமாக இருந்திக்கிறான். மறுமையாய்ந்தாலும் உலகம் அய்ந்தாலும் எது ஆசையோ அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதுக்கு மாற்றமாக செயல்பட்டதுனால தான் உலகத்தில் முன்னேறினதும் மறுமையுடைய விஷயத்தில் என்ன அவர்கள் நடந்து கொண்டதும். வலா ஷக்கிய வலா ஷக்கிய மண் ஷக்கிய இல்லா பி ஈசாரி துன்யாவும். கெட்டு போனவர்கள் கெட்டு போனதெல்லாம் இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் மேலால் அனுபவிக்கிறதுக்கு முற்பட்டது தான். எனவே ஃபஅதபிர் பிமன் மதா மினல் முலூக்கி வ ஸுஹாதி ஐன லத்தத்துஹா உலாயி வ ஐன தஅபு உலாயிக்கும். எனவே கடந்த கால மன்னர்கள் உலகப்பட்டு வாழ்ந்த அறிஞர்கள் அவர்களுடைய அதாவது இன்பம் எங்கே, இவர்களுடைய கலைப்பு எங்கே, மன்னர்களுடைய இன்பமெல்லாம் எங்கே, உலகப்பட்டு வாழ்ந்த அறிஞர்களுடைய கலைப்பு எங்கே, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்க எது மிஞ்சிச்சு எது வந்து என்னது அதாவது காணாமல் போனது என்பதை நினைத்து நீ அதா படிப்பினை பெற்றுக்கொள். பக்கிய சவாபுல் ஜசீல் வஸ்ஸிக்ருல் ஜமீல் லிஸ்ஸாலிஹீன். நல்ல ஞாபகங்களும் நல்ல புகழும் நல்ல கூலியும் நல்ல மக்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், என்றைக்கும் எஞ்சி இருக்கும். வல் காலத்துல் கபீஹா வல் எகாப் அல் வபீலில் ஆசேன். எப்பொழுதும் அதாவது மோசமான நிலை இறைவனுக்கு முரண்படக்கூடிய பாவிகளுக்கு தான் என்ன செய்யும், என்றைக்கும் இருக்கும். வக அன்னஹு மா ஜா அமன் ஜா அவலா ஷபி அமன் ஷபியா. இந்த உலகம் எப்படி என்றா பசித்தவர்கள் யாரும் பசிக்கவில்லை, வயிறு நிரம்பியவர்கள் யாரும் வயிறு நிரம்பவில்லை என்பது போல தான் இந்த உலகம். பசித்தவங்க யாரும் என்ன உண்மையிலே பசிக்கலை, வயிறு நிரம்பியவங்க யாரும் உண்மையிலே வயிறு நிரம்பவில்லை என்பது போல தான் உலகம். கடந்து போன போகிற பார்த்தா யார் பசித்தா யார் வயிறு நிரம்பினாண்டு இல்லாத நிலைமையில் தான் உலகம் என்ன செய்யும் இருக்கும். வல் கசல் அனில் ஃபதா இலி பிசர் ரஃபீக். சிறப்பான விஷயங்களை அடைந்து கொள்வதை விட்டும் சோம்பலோடு இருந்து கொள்வது என்பது கெட்ட நண்பன். சிறப்பான விஷயங்கள் அடையாமல் அதில் சோம்பல் காட்டுவது என்பது அந்த சோம்பல் உனக்கு ஒரு கெட்ட நண்பனாக இருக்கும். வஹுப்புர் ரஹ யூரிசு மின நதமி மா யூர்பி அலா குல்லி லஸ்ஸா ஃபன்தபி வதஅப் வதஅப் லினஃப்ஸிக் வதஅப் லினஃப்ஸிக். அதாவது ஹுப்புர் ராகா, ராகத்தாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், கொஞ்சம் டயர்டாகக்கூடாது, களைக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்பது எல்லா இன்பங்களை விட உனக்கு கவலைகளை கொண்டு வந்து என்ன செய்யும் சேர்க்கும். நீ அடைந்த இன்பங்கள் இருக்குதே அந்த இன்பங்களுக்கு மேலான உனக்கு கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே உன்னோட நஃப்ஸுக்காக கொஞ்சம் டயர்டாகும், கொஞ்சம் கஷ்டப்படு, அதை கொஞ்சம் உணர்ந்துக்கன்ற. இதில் சுத்தமாக சொல்ல வாதுன்னா நீ படிக்காமிக்கிறது பின்னால் உள்ளது ஒன்றே ஒன்று தான், ராகத்து, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ரிலாக்ஸ். அதை தேடணும், படிக்கணும், ஓடணும், கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். அதுக்கு பின்னால் மனசில் என்ன இருக்கேன்னா ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம். எனவே இந்த இன்பம் வந்து உனக்கு என்ன செய்யுது, இந்த இன்பம் எதை உனக்கு எஞ்ச வைக்கும், எது கடைசியில் நிலைக்கும் என்றதுனால் அந்த இன்பத்தை மத்தி பட்டு அதை பாருங்கள். அட்வைஸ் பண்ணுற டைமில் என்ன சப்ஜெக்ட் பாதிக்குதுன்னு ஒரு இடத்த என்ன செய்யணும், அந்த இடத்துல விளங்கிக்கொள்ளணும். அதை விளங்கித்தான் அதாவது இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதை சொல்லிக்காட்டேன். உனக்காக கொஞ்சம் கலைப்படை, உனக்காக கொஞ்சம் கலைப்படை. வா அலம் அறிந்துகொள். அன்ன அதா அல் ஃபராயித் வஜித்னா அல் மஹாரிப் லாசிம் ஃபமதா தஅத்தல் இன்சான் ஃபன்னார் அன்னார். கடமைகளை செய்வதும் பாவங்களை விடுவதும் கட்டாயமானது, இந்த எல்லைகளை யார் மீறாரோ அவர் நரகத்தை பயந்து கொள்ளட்டும் அப்படின்றார். பின்னர் அறிந்துகொள் அன்ன தலப் அல் ஃபதாயில் நிஹாயத்து முராதில் முஜ்தஹிதீன். சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபதாயில் என்று சொல்கிற சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த இடத்துல சொல்கிறதெல்லாம் என்னென்னா உலகத்தில் தரமான விஷயங்கள் அடைஞ்சு கொள்வது, மார்க்கமோ உலகமோ அதில் கயிறான விஷயங்களை அடைந்து கொள்வது என்பது முயற்சி எடுப்பவர்களுடைய இலக்கே அதுதான். உலகத்தில் முயற்சி எடுப்பவர்களுடைய, இப்போ இதெல்லாம் முஜிதஹிதீன்னு வருது, அந்த முஜிதேதை குறிக்காது. உலகத்தில் முயற்சி எடுப்பவர்களுடைய இலக்கே அதுதான். சும்மல் ஃபதாயில் ததஃபாவத். இலக்குகள், சிறப்பான இலக்குகள் என்பது அதாவது ஏற்றத்தாழ்வு உள்ளவைகள் தான். ஃபமின் நாஸ் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் மையாரால் ஃபதாயில் அஸ்ஸுஹுது ஃபித் துன்யா, சிறப்பென்றால் உலகத்தில் பற்றற்று வாழுதல் என்று விளங்குவான். வமின்ஹும் மையாராக அத்தஷாகுல் பித் அபுத், சிலர் வணக்க வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபட்டு மற்றவைகளை விட்டு ஒதுங்கி நிற்பது சிறப்பாக கருதுவார்கள். வ அலல் ஹக்கீகா, ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் ஃபலைசத்தில் ஃபதாயிலுல் காமிலா இல்லல் ஜம் பைனல் இல்மி வல் அமல். பூரணமான ஃபதாயில் சிறப்புகள் என்ன என்றால் அறிவையும் அமலையும் சேர்த்து பயணிப்பது தான், அறிவையும் அமலையும் சேர்த்து பயணிப்பது. ஃபஇதா ஹஸலா ரஃபா சாஹிபஹுமா இலா தஹ்கீகை மஅரிஃபத்தில் ஹாலிக் சுபஹானஹு வ தஆலா. அந்த ரெண்டு ஒரு ஆளுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் இறைவனை அறிந்து கொள்வதில் அவருக்கு முழுமையான ஒரு இலக்கை அதை என்ன செய்துவிடும், பலனை கொடுத்துவிடும். வஹர்ரகாஹு இலா மஹப்பத்தி வ ஹஷியத்தி வ ஷௌக்கிலஹிம். அந்த ரெண்டுமே அவரை இயக்கும், இறைவன் பக்கம் ஆசை வைக்கிறதுக்கு, இறைவனை அஞ்சுவதற்கு, இறைவனை நேசிப்பதற்கு அந்த ரெண்டும் அவரை என்ன செய்யும், தள்ளி கொண்டே போகும். ஃபதில்கல் காயால் மக்சூத், அதுதான் இலக்கு, அதுதான் இலக்கு. வஅலா கத்ரி அஹலில் அஸ்ம் தத்தில் அஸாயிம், முயற்சி உடையவர்களுடைய உறுதி கேட்பத்தான் எனது முயற்சிகள் என்ன செய்யும் கிடைக்கும், விளைவுகள் கிடைக்கும். வலைச குல்லு முரீதின் முராதன், அதாவது வலா குல்லு தாலிபின் வாஜிதன்,
முயற்சி எடுப்பவர்கள், அதாவது எதிர்த்து இந்த எதிர்பார்த்து போகின்றவர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்த்தது என்ன செய்யவில்லை, கிடைப்பதில்லை. அதே போல் தேடி சென்றவர்கள் எல்லோருக்குமே என்ன செய்வதில்லை, அவைகள் கிடைப்பதில்லை. முயற்சியுடைய இலக்கு பாருங்கள், வாலா கத்ரி அகலில் அஸ்மி தத்தில் அசாயம், இது முத்தநபீத கவிதையில வசனம். அது முயற்சியுடைய அந்த அளவுக்கேற்ப தான் ரிசல்ட்டுகள் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். வழக்கின் அலல் அப்தி அல் ஜித்யார், எல்லாருமே எல்லாத்தையும் அடைவதில்லை, ஆனால் அடியானுடைய கடமைகள் ஒன்று என்ன, முயற்சி எடுப்பது. சொல்லிட்டு வக்குள்ளும் முயசரும் லிமாஹூலி கலகும், அனைவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதன் பக்கம் இலகுபடுத்தப்படுவார்கள். வல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹு தாலாவே உதவி தேட போதுமானவன் என்று இந்த பகுதியை சொல்கிறார். சொல்லிட்டு அதான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உபதேசம் செய்கிற சந்தர்ப்பத்தில் போய் மனதை தயார்படுத்தணும், மனதை தயார்படுத்தணும். இந்த வசனங்களை சொல்லிக்கிட்டு தான் நான் போக வேண்டியிருக்கு, எனக்கு அந்த உள்ளடக்கத்தை சொல்லலாம், அந்த வசனத்தில் உயிரோட்டம் என்ன செய்யாது, வந்து சேராது. அதனால் நான் அதை சொல்லிக்கிட்டு தான் என்ன செய்ய, அந்த அந்த அவருடைய சில நேரத்தில் சில வசனத்துடைய முக்கியமான பாயிண்ட்டு காணாமல் போயிடும், அதை சொல்லவில்லைண்டா. அல் வாஜிபாத் வல் ஃபதாயில் வல் ஹிம்மல் ஆலியா, புத்தகம் வந்து மொத்தம் ஒரு 50 பக்கம் தான் இருக்கும் வரீங்களா, ஒரு ஒரு 50 பக்கம் அளவுக்கு. இந்த பின்னால் முன்னுரே அதை அடிக்குறிப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். அல் வாஜிபாத்து வல் ஃபதாயில் வல் ஹிம்மா, நம்மள காலத்தில் வந்து வருஷ கணக்கில் யோசித்து ஒரு புத்தகம் எழுதுறது 50 பக்கம் தானே வரும், இவர் அட்வைஸ் பண்ண ஒரு 50 பக்கம் சரியா. அல் வாஜிபாத் வல் ஃபதாயில் வல் ஹிம்மல் ஆலியா, கடமைகள் அதாவது சிறப்புகள், வல் ஹிம்மல் ஆலியா உயர்ந்த ஆர்வம், உயர்ந்த ஆர்வம். அவ்வளுமா எம்பகைய நதருஃபி, ஒரு மனிதன் படிப்பதற்கு முதல் கடமையான விஷயம் என்ன அப்படின்றால், மாரிஃபத்துல்லாஹி தஆலா பித்தலீல், ஆதாரங்களை கொண்டு இறைவனை அறிந்து கொள்ளல். வமாலூமுன், எல்லாரும் தெரிந்த விஷயம், அன்னமல் ரஸ் சமா அமர்ஃபுவா வல் அர்த மௌதுவா வஷாஹதல் அபுனியத்தல் முஹ்கமா ஹுசூசம் ஃபி ஜசதி நஃப்ஸி அலிமா அன்னஹு லா புத்தலி சன் அதி மின் சானியின் வலில் மபினா மின் பானின், அதாவது உயர்த்தப்பட்ட வானத்தை பார்க்கின்றவர், வைக்கப்பட்ட பூமியை பார்க்கின்றவர், முறையான கட்டிடங்களையெல்லாம் அமைப்புகளையெல்லாம் பார்க்கின்றவர், குறிப்பாக தன் உடலிலே முறைமையான அமைப்பையெல்லாம் பார்க்கின்றவர், அலிமை அறிந்து கொள்வார். ஒரு படைப்புக்கு படைத்தவன் ஒன்று என்ன செய்யணும், இருக்கவனும், ஒரு பொருளுக்கு அதை செய்தவன் ஒருவன் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வான். எனவே கட்டிடத்துக்கு ஒரு கட்டினவன் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வான். பின்னர் தும்மையத்த அம்மலு தலீல சிதுக்கர் ரசூலி, அவர் சுருக்கமாக சொல்கிறார், இறைவனை பற்றி அறிஞ்சு கொள்ள என்ன செய்யுங்க, முயற்சி எடுங்க அப்படின்னு. இதில் ஒரு 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 சின்ன ஒரு நுக்தா ஹாரிஜல் இதுதான் இருந்தாலும் என்னென்னா, அதாவது இறைவனை அறிந்து கொள்ள அப்படி என்பதில் அஹ்லுஸ்ஸுன்னாவுடைய அதாவது அகீதா என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறார், இப்போ நம்மளோட ஊர்களில் வயதான மூதாட்டிகள் வயதானவங்க முஸ்லீம் ஆகிறார், அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், என்னமா நீ இப்படி கேள்வி கேட்குற, அல்லாஹ் இருக்கிறான் தானே, அல்லாஹ் இருக்கிறத நீ எப்படி ஆதாரமெல்லாம் கேட்டுட்டீங்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவாளி என்ன செய்வார்னா, அல்லாஹ் இருக்கிறது 10 ஆதாரங்கள் கேளுங்க, சூரியன் எங்கிருந்து வருது தெரியுமா, அந்த சூரியனுடைய சயின்டிஃபிக் விஷயமெல்லாம் சொல்லி, அப்புறம் சந்திரனை பற்றியெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் கிருமிகள், அப்புறம் இதெல்லாம் சொல்லி, இது இப்படித்தான் இறைவன் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி அறிவில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு சொல்கிறது அஷ்ஷரியா முத்தசிலா கிட்ட கொள்கிறது கணக்கிட்டா என்ன, இந்த அதாவது ஒரு இப்படித்தான், இங்கே ஒரு அறிஞர் வந்திருக்கிறாராம், மக்கள் எல்லாம் பேத்து ராசி வந்த டைமில் எல்லாரும் திரண்ட ஒரு இடத்துல இருந்தாங்களா, இருந்த உடனேயே ஒரு பெண்மணி மட்டும், ஒரு வயதான பெண்மணி மட்டும் அந்த பக்கம் போகலை, இவ்வளோ பெரிய அறிஞர் வந்திருக்கிறார், இறைவன் இருப்பதற்கான 1000 ஆதாரம் அவர்கிட்ட என்ன செய்து இருக்குது, நீங்கள் போகலையாண்டு, அந்த ம அந்த அவருக்கு வந்த சந்தேகத்தால் தான் 1000 ஆதாரத்தை தேடிக்கிறேன், எனக்கு அந்த சந்தேகமே இல்லைன்றிக்கிறான் எனக்கிட்டா, அவருக்குள்ள சந்தேகம், அதனால் அவர் 1000 ஆதாரத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, தேடிக்கிறாரு, எனக்கு என்னது இறைவன் இருக்கிறத பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை, அதனால் நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த இந்த சிந்தனை கூடுதலாக, அதாவது வெளிப்படையான விஷயத்துக்கு நிறைய ஆதாரம் தேடுறது சிந்தனை வந்து வெறும் அறிவாற்றல் மட்டும் இல்லை, சந்தேகமும் தான், அது சந்தேகத்தால் 1 போதாது, 2 போதாது, 3 போதாது, 4 போதாதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கு. இதையும் சிலவங்க என்ன செஞ்சிடறாங்கடா பயான உரைகள்லேயும் வந்து என்ன, முதலாவது ஒரு பிறந்த முஸ்லீமை விட ஆய்வு செஞ்சு வரக்கூடிய வெளியிருந்து வரக்கூடிய நான் முஸ்லீம் சிறந்தவர், ஏன்னா அவன் வந்து அல்லாஹ்வுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் படித்து என்ன செய்கிறான் வாரான், அப்படியெல்லாம் இல்லை, ஃபித்ரத்தால் விளங்கினவன் தான் சிறந்த வைப்பேன். ஃபித்ரத்தில் வந்து ட்ரெஸ் வந்து என்ன நம்ம போட்டு மறைக்கத்தான் ஓணும் அப்படின்னு ஒருத்தர் விளங்கி வச்சுக்கிறாரு, இன்னொருத்தர் ஆடை போடுவதற்கான 1000 ஆதாரங்கள் அப்படின்னு போட்டால் அது பிரயோஜனம் இல்லை, அட்ரஸ் போடுறதுக்கு ஏன் என்ன நியாயங்கள் அப்படின்னு 1000 ஆதாரங்கள் ஒருத்தர் பேசுகிறானுங்களே, பிரயோசனமே இல்லை தெரியுமா, அது படிக்கவும் தேவையில்லை, நம்ம ட்ரெஸ் போடணும் அப்படி என்பதை இயற்கையாக உணர்ந்திக்கணும். ஆனால் எல்லார்ட்டையும் இருக்கிறத ஏன் மறைக்கிறீங்கன்னு ஒருத்தர் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டானுங்களே, எல்லார்ட்டையும் இருக்கிறத ஏன் மறைக்கிறீங்க, எல்லாத்த தான் நீங்கள் என்ன செய்யணும் மறைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா நமக்கு பதில் இல்லாமல் இருக்கும், அவர் விஞ்ஞான வழக்கமெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவனுக்கு ட்ரெஸ்ஸில் ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையும் அறிவுபூர்வமாக. எனவே ஒருத்தர் அறிவுபூர்வமான ஆதாரங்கள் இதில் நிறைய ஏன் தேடணும்ண்டா, சந்தேகம் உள்ளவங்களுக்கு குணப்படுத்துறது,
சந்தேகம் உள்ளவங்களுக்கு வழங்கப்படுத்துறது, உங்களுடைய மனசில் உள்ள சந்தேகங்களை தீர்த்துக்கிறது. ஆனால் அதை விட பலமானது இயற்கை அறிவு. இமாம் ஷவுகானி சொல்கிறார், இதனால தான் ஈமானுல் அஜாயிஸ் முதியவர்களுடைய அந்த ஈமான் வந்து படித்து விலங்கினோட ஈமானை விட பலமாகிறது. காரணம், அவர்கள் அதிகமானவர்கள் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்கிறதெல்லாம் படித்து செய்கிறவரை விட அதிகமாகிறத பார்க்கறது. அதான் காரணம். இமாம் ஷவுகானி என்ன செய்கிறார் சொல்கிறார், காரணம் அவங்க வந்து இந்த இதில் இல்லை. அப்போது எனவே இது முக்கியமான ஒரு இடம். இது வந்து அஷ்அரிய நுஸ்ஆ அஷ்அரியா என்ன இந்த விளங்கிறது. அதாவது அகீதா பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் உள்ள சலஃபி அகீதா பேசுகிற நேரத்தில் கூட இந்த பேச்சுக்கள் நீங்கள் என்ன செய்யலாம். ஆதாரம், முதலாவது ஆதாரங்கள், பத்து ஆதாரங்களை படித்தா தான் ஆதாரங்கள் எப்படி சொல்லலாம். குர்ஆனில் பத்து வசனம் வருது, ஹதீஸில் பத்து, அது ஓகே. ஆனால் இது ஃபித்ரத் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஃபித்ரான்ற அறிவு படித்து வர அறிவை விட பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். எனவே இறைவன் இருக்கிறன்றது ஃபித்ரா. ஆதார அடிப்படையில் இறைவனை நம்புது என்பது வெறுமனா ஜியாதத்துல் ஈமான். ஈமானுடைய ஜியாதத்தை என்ன செய்யலாம், தரலாமே தவிர அது ஃபஸ்ட்டு என்று சொல்கிறது. ஆதாரம் மற்றவர்கள் விஞ்ஞான ரீதியாக விளங்கி வருகின்றவன் ஒரு முஸ்லீமையோட சிறந்தவன், ஏண்டாம் அறிஞ்சு விளங்கி வாரான் அப்படி என்ற வார்த்தையே ஒரு வழிகேடு. அதே என்ன ஒரு அகீதா பற்றி ஒரு தெளிவின்மை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இது சம்பந்தமாக பெரிய ஒரு பாபை என்ன செய்கிறது இருக்கிறது, இது அகீதா கோளாறு அப்படின்றத விளங்குகிறது. எனவே அந்த இடத்துல இமாம் யூஜோசியில் அதில் வந்து கொஞ்சம் அஷ்அரிய சிலதுகள் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இவர் சொன்ன அந்த சப்ஜெக்ட் அதோட லிங்க் ஆகுமா என்ற இதனால் ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இறைவன் இருக்கிறான் அப்படி என்பதற்கான ஆதாரங்கள் வந்து இயற்கையானது, சித்திரத்தானது. ஆனால் மற்றவர்களுக்கு நம்ம நிறுவுவதற்காக விளங்கப்படுத்துவதற்காக நம்ம சொல்லலாமே தவிர, அவன் தான் சிறந்தவன்ற லிஸ்ட்டுக்குள்ளே செஞ்சிடக்கூடாது, சேர்ந்தக்கூடாது. சந்தேகத்திலிருந்து அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மனைவி ஒழுக்கமானவர்களிடத்து ஆதாரபூர்வமாக தான் அறிந்து கொள்ள வேண்டும் சிறந்தவனா சரியா, என்ன மனைவி ஒழுக்கமானதுக்கு எனக்கு என்னத்துக்கு ஆதாரம் தேவைன்னு சொல்கிறோம் சிறந்தவனான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் சிறந்தவன், பத்து ஆதாரம் என்ன மனைவி ஒழுக்கமானவனத்துக்கு. சந்தேகம் வார டைமில் தான் அதை ப்ரூவ் பண்ணணும். இல்லை என்ன மனைவி ஒழுக்கமானவனத்துக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சந்தேகம் வந்து விமர்சனம் வந்த மட்டும் தான் அதை என்ன செய்யணும் சொல்லணும். இயற்கையாக தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ரைட். அப்போ எனவே இந்த அறிவாளித்தனத்தை அக்கீதாவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கொண்டு வந்து போடக்கூடாது. அடுத்ததாக சும்ம எத்த அம்மலு தலீல சதிக் ரசூல் சல்லா அலி சொல்லம் இலேஹி, பின்னர் அதாவது அக்பரு தலாயில் அல் குர்ஆன், பின்னர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதர் என்பதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் அல் குர்ஆன். நபிகளார் உண்மையான தூதர் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அல் குர்ஆன். அல்லது அஜஸ் அல் ஹல்கு ஐயா தூபி சூரத்தி மிம்மிஸ்லிஹி, ஏன்னா அதை போல ஒரு சூரத்தை கூட என்ன செய்யலை, மக்களால் கொண்டு வர முடியலை. அப்போ இது இறை தூதரத்துக்கான ஆதாரம் இவர், ஏன்னா அவர் தான் இந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறார். மனிதர்களால் கொண்டு வர முடியவில்லை என்றால் எனவே அது இறைவன் வந்த செய்தான், அதை கொண்டு வந்தார் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பது ஆதாரமாகிரும். இது அசபத் இந்த வஜூதுல் ஹாலிக் ஜல்ல வஅலா வஸித்குர் ரசூல், அதாவது வஜப தஸ்லீமு அனானிஹி லஷரஃப மதலம் யஃபல் தல்ல அலல் ஹலலின் ஃபி இஃதிகாதிஹி. ஒரு மனிதருக்கு அதாவது இந்த இறைவன் இருப்பதும் உறுதியாகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவரும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் அவருக்கு அதாவது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால், அதை முழுமையாக அவர் கட்டுப்படுவது, மார்க்கத்துக்கு தன்னை அதாவது சரணடைய செய்து கொள்வதும் என்ன அவரது கடமை. அதில் அவர் ஏதாவது குறை விடுகிறார்னா அது அவர் அகீதாவுடைய பிரச்சனை என்பதற்கான ஆதாரம். ரைட். பின்னர் அவர் என்ன படிச்சுக்கலனும் அப்படி என்றால், வுது, தொழுக, ஜக்காத்து, அதாவது அவருக்கு சொத்து இருந்தால் ஜக்காத்தை பற்றி படிச்சுக்கலாம். இன்கான லஹு மால், அதாவது கடமையை மட்டும் சொல்கிறார். ஒரு சாதாரண ஒரு மகன் எதை படிச்சுக்கணும் என்பது கடமையை சொல்கிறார். தொழுக, வுது, ஜக்காத், பொருளாதாரம் இருந்தால் அவருக்கு என்ன பொருளாதாரம் இருக்கோ அது சம்பந்தமாக, அதே போல் ஹஜ்ஜு வசதி இருந்தால், அதே போல் இதல்லாத மற்ற கடமைகளையும் அவர் படித்து கொள்ள வேண்டும். எவ்வளோ அவருக்கு தேவையோ, அந்த கடமையான அளவு எவ்வளோ தேவையோ அதை படித்து கொண்டால் அவருடைய கடமை என்ன செஞ்சிட்டார், நிறைவேற்றிவிட்டார். ஃபயம் பகையில் இதில் ஹிம்மா, இதுக்கு அடுத்ததாக யாருக்கு பேரார்வம் இருக்கிறதோ, யாருக்கு அந்த அதாவது எல்லையற்ற அந்த என்ன சொல்கிறது உயர்த்தியான அந்த அதாவது முயற்சி இருக்கிறதோ, அவர் எத்தரக்கா இல் ஃபதாயில், அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன செய்யணும், போவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஃபய தஷாகல் பிஹஃபிதில் குர்ஆன், கொஞ்சம் தன்னை பழுவாக்கி கொள்ள வேண்டும். இதில் குர்ஆனை மன்னன விடுவதில், தஃப்சீரை படிப்பதில், ரசூலாங்கட ஹதீஸை படிப்பதில், அதே போல் ரசூலாங்கட சீராவை படிப்பதில், அவருடைய தோழர்கள் உலமாக்களுடைய சீராக்களை படிப்பதில், இப்படி லிய தஹையர் மர்த்தபத்தல் அலா ஃபல் அலா, எனவே அதுக்கு மேலே அவர் ஒவ்வொரு கட்டமாக அறிவில் என்ன செய்யணும், அவர் மினிமம் லெவலில் இருந்து அடுத்தடுத்த கட்டமாக அவர் என்ன செய்யணும், போக வேண்டும். வாஜிபை விளங்கப்படுத்திட்டார். இது மிக முக்கிய தவா காலத்தில் இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அப்பப்போ ஞாபகம் வர டைமில் அதை சொல்லிடுறேன். என்னென்னா, சிலர் ஒரு மஜ்லிஸில் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோடனே மக்கள் வந்து அதுக்காரர்கள் எல்லாம் அவ்வளோ கவனமே இல்லை அப்படின்னா, சுபான் ரபிலாலாம் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, பாடம் ஆகிக்கணும், சுபூன் குதுஸ் பாடம் இல்லை, சுபான கல்லாம் ரபன் அபிஎம்தி கல்லாம் ஃபர்லி பாடம், இதெல்லாம் பாடமாகணும் யார் சொன்னது சரியா. முதலாவது ஒரு பொதுமகன் தொழுகிறவர் சுபான் ரபிலால பாடமாக்கிட்டார்,
சுபான் ரபீல் அதையும் பாடமாகிறார். அவரை பார்த்து நீயே அங்கலாகிற பெரிய இவருக்கு சிக்கல் அது என்ன, அவன் சுபான் ரபீலால் மட்டும்தான் அவர் பாடமாக்கிக்கிறாரு. அது நிறைய துவாக்கள் என்ன செய்யணும், பாடமாக்கணுமே. இன்றைக்கு மக்கள்கிட்ட அந்த ஆர்வமே இல்லாமல் போயிட்டு, நீ பாடமாக்கிட்ட அதானே மெயின் சப்ஜெக்ட், நீ பாடமாக்கிட்டாய், அதனால் எல்லாரையும் போட்டு அங்கலாய்ச்சிட்டு தெரியுது. சரியா, இது பிழையான ஒரு தாவா. பாருங்கள், இப்னுல் ஜௌஸி தண்ட மகனை ஒரு அறிஞராக்கிறதுக்கான உபதேசம் தான் செய்கிறாரு, ஆனால் அதில் எவ்வளோ வாஜிப் மட்டத்தை சொல்லிடுறார். இதை சொன்ன என் வாஜிபோடு நின்றுவானேன்னு அவர் யோசிக்கலை. எது வாஜிப் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை சொல்லிடுறார். இப்னு ஹசமுடைய அந்த அதாவது தல்கைஸ்லையும் எது வாஜிப் என்ற பகுதியை சொல்லி கொடுத்துருவார். ஒரு வசனம் பாடமாக்கினா போதுமன்றார். ஒருத்தர் வந்து ஒரு வசனம் தான் வாஜி பாடமாக்குறது, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு போகிற ஒரு வசனம் தான் பாடம் அப்படி என்றார். அப்போ இதை சொன்னால் மக்கள் புறக்கணிச்சு, அவனுக்கு நாளை மறுமையில் என்ன கேள்வின்றதுக்குரிய அடிப்படையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்படி அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அவரவர்கள் எவ்வளோவுக்கு நிறைய பாடமாங்க, பாடமாக்கினா நல்லது, சிறப்பு, நிறைய சூரத்துக்களை பாடமாக்குங்க, உண்டோடே நிற்க வேணாம், உங்களுக்கு நிறைய நிறைய துவாக்கள் கேட்கலாம், அது ஓகே. எனக்கு ரசூல்லாங்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார், அஞ்சு நேரம் தொழுது நோன்பு வச்சு ஜகாத்து கூட இதுக்கு மேலே நான் அதிகரிக்கலை என்ன அஃப்லஹின் சதர். அவரை கூப்பிடுச்சு ரசூலாம், இவ்வளோ அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க, உமர்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இப்படி பேசுறீங்களே இவ்வளோ அப்படின்னு தான் ரசூலாம் உபதேசம் பண்ணிட்டாங்களா? அப்படியெல்லாம் உபதேசம் பண்ண இல்லை. அவர் அவர்களுடைய தரத்துக்கேற்ப வாஜிப்பை மட்டும் சொல்கிறது தான் நம்ம கடமை. மற்றவைகளெல்லாம் ஃபதாயில், நம்ம சிறப்புகள் ஆர்வம் மட்டும் நிறைய உருவாக்கம்னு சொல்லணும். இது விரக்தி அடைய வைக்கிறது. சுபான் ரபீலாலா மட்டும் பாடமாக்கி பாத செய்கிறவன் விரக்தியில் தெரியாதுடா, நமக்கு அடுத்தது பாடமாகது இல்லைன்னு அவனுக்கு ஒரு குறை. உன்னால் முடிஞ்சது நீ செய், உன்னால் முடியவில்லையா முயற்சி எடு, நீ குற்றவாளி அல்ல என்றதை சேர்த்து என்ன செய்யணும் அதில் நம்ம பழக்க பழக்க வேண்டும். இப்போ என்ன நினைக்கிறான், இஸ்னு முஸ்லீம் வந்து எல்லாரும் பாடமாக்கிக்கணுமான் நினைக்கிறான். இஸ்னு முஸ்லீம் அவர் தொகுத்து போட்டார், அவர் தொகுத்து போட்டு அத்தனை துவாவும் பாடமாக்காதவன் அதுக்காரில் குறையுள்ளவன் மாதிரி என்ன பார்க்குறது. ஆமாம், அதுக்காரில் குறையுள்ளவன் ஏழு துவா வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. சரியா, பெருமைக்காக இது, இந்த பெருமைக்கான படிப்பாது. அப்போ ஒரு பிரயோசனமே இல்லாத இந்த இந்த இது ஒரு தவால ஒரு பிழை. இந்த முறையுமே என்ன பிழை இடத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக என்னென்னா, அதுக்கு அடுத்ததாக வலா புத்தமி மாரிஃபத்தி மா யுக்கிமு பிஹி லிசான் ஹுமின் நஹ்வ மாரிஃபத்தி தரஃப் முஸ்தஅமல் மின் லுகா. கொஞ்சம் அதாவது நஹு படிச்சுக்கிறணும், நாக்க நேராக வச்சுக்கல அப்படின்னு பிழை விடாத அளவுக்கு இலக்கணத்தை கொஞ்சம் படிச்சுக்கிறோம். அதாவது அரபு மொழியில் சொல்கிறார், அவர் அரபு தானே. அப்போ அது அந்த அளவுக்கு குர்ஆனை ஓதிக்கலை, ஹதீஸில் ஓதுகிற டைமில் கொஞ்சம் அதில் பிழைகள் விடாத அமைப்பில் நீங்கள் அடிப்படையான இலக்கணங்கள் என்ன செய்யணும் படித்து கொள்ள வேண்டும். வல் ஃபிக்ஹ் அஸ்லுல் உலும், ஃபிக்ஹ் வந்து அஸ்லுல் உலும், அதாவது அறிவுகளில் எல்லாம் அதுதான் அசல், ஃபிக்ஹ் தானே அசல். நம்ம என்ன ஹதீஸை படித்தாலும் தஃப்ஸீர் படித்தாலும் ஆதாரம், ஃபிக்ஹ் வந்து அமல். குர்ஆன் ஹதீஸ் வந்து அமல் தான், ஆனால் அதில் வந்து என்னென்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இல்லை, தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும், இது சரியா இது பிள்ளையா இது மாற்றப்பட்டதா இல்லையா இது செய்யணுமா வாஜிபா மண் அதை ஃபஸ்ட்டுக்கு சுண்ணத்தா அதெல்லாம் அதில் இருக்காது, நேரடியாக இருக்கும். ஃபிக்ஹ் என்ன செய்யும், அதை தர்த்தி பண்ணும். ஃபிக்ஹ் தான் எல்லாத்தையும் தர்த்தி பண்ணும், ஃபிக்ஹில் தான் வாஜிபு சுண்ணத்தெல்லாம் உனக்கு தெரிய வரும். எனவே வல் ஃபிக்ஹ் அஸ்லுல் உலூம், அறிவுகள் எல்லாம் அதான் அசலானது. வத்ததுகீர் அதா ஹல்வா உஹா வ அம்ஹா நஃபான், அதே போல் ஞாபகமூட்டல், மக்களுக்கு உபதேசம் செய்தல் என்பது அதிலே அதாவது பலன்மிக்கதும் இன்பமானதும் பயனால் பொதுவானதும். மக்களுக்கு போகிற இல்மிலேயே எது பெரியதா, ஞாபகமூட்டல், உபதேசித்தல், இது வந்து பயனால் என்னது பொதுவானது. வக்கத ரத்தப் துஃபி ஹாதிஹில் மத் கூராத், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் நான் மின தசானிஃப் மா யூஹுனி அன் குல்லி மா சபக்க மின் தசானிஃபில் குதுமா வகைரிஹா பிஹம்திலாஹி ஓமன். இதுக்கு முன்னால் உள்ள முன்னே அறிஞர்களோட நூல்களை நீ பார்க்கவே தேவையில்லை, மகனுக்கு சொல்கிறார் தேவையில்லை என்ற அளவில் நான் இது சம்பந்தமான ஒவ்வொரு பகுதிக்கும் புத்தகம் எழுதிக்கிறேன். தஃப்சீருக்கு வேணுமா, ஃபிக்குக்கு வேணுமா, அகைதாவுக்கு வேணுமா, உபதேசங்களுக்கு வேணுமா, ஃபிக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஃபனை துக்க அண்ட் தத்தல்லு பில் குத்து ஜம் லஹிமம் லி தஸ்னீஃப், அதனால் புத்தகங்களை தேடி போகிற தேவையை நான் உனக்கு இல்லாமாக்கிட்டேன். அதே போல் அதாவது புத்தகங்களை நீ வந்து என்ன செய்யணும், அதாவது அதை தொகுத்து எடுக்க வேண்டும் என்கின்ற தேவையும் நான் இல்லாமலாக்கி விட்டேன். வமா தக்கை ஹிம்மத்துன் இல்லா அலி ஹசாசத்தியா வ இல்லா ஃபமதா அலத்தில் ஹிம்ம ஃபலா தக்னா அபித்தூன், எப்பொழுது ஒருவருடைய பேரார்வம் வந்து இடையில நிற்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்வத்துடைய தன்மை மிகவும் ஒரு கீழ்நிலையில் இருக்கின்ற பொழுது தான் ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை தேடி போகாமல் உள்ளம் என்ன செஞ்சிடும் நின்றும். இல்லை என்றால் பேரார்வம் யாருக்கு உயர்ந்து கொண்டே போகிறதோ அவர் அதுக்கு கீழே உள்ளத்தை எக்ஸப்ட் பண்ணிக்கல மாட்டார், எனக்கு இது போதும் அப்படின்னு நின்றுக்கல மாட்டார், எனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும், அதுக்கு மேலே வேணும், அதுக்கு மேலே வேணும்ன்ற அறிவில் என்ன செய்வார், மேலே போய்கொண்டே இருப்பார். அந்த ஆர்வத்தில் உள்ள குறைபாடு தான் ஒரு இடத்துல அவர் என்ன செஞ்சிருது, அதாவது அதனுடைய அதை உயர்தன்மையின்மை தான் அதை ஒரு இடத்துல நிறுத்தி விடுகிறது என்றார். அடுத்த இப்னு ஜோசியர் புத்தகங்களில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னடா, ஒருவர் ஒரு துறையில் கரை கண்டு
அதில் ஒரு எல்லையை கடந்து போகிற டைமில் சில வார்த்தை பிரயோகங்கள் எங்களோட பார்வையில் கொஞ்சம் பெருமை மாறியும். ஏன்னா அவர் அதை தாண்டி போவார், அவர் கண்ட அந்த அனுபவமும் அவர் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி போனதுனாலே இருக்கும். அப்படி இப்னுல் ஜௌசியை சிலர் விமர்சிச்சிருக்கிறார். இவர்கிட்ட இப்னுல் ஜௌசிக்கு வந்து என்ன கத்ரத்து தாலீஃப் நிறைய புத்தகங்கள் என்ன உஜுபென அவருடைய பேச்சுக்களில் வசனங்களில் வெளிப்பட்டிருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹுவால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருவருடைய துறை ஈடுபாடு சில பொழுதுகள் அவருக்கு சில சொற்களை வெளிவர வைக்கும், ஆனால் அவருடைய நோக்கத்தில் அது என்ன செய்யாது இருக்காது. இப்போ அல்பானி என்ன செய்வான புத்தகங்கள், இந்த தஹ்ரீஜை நீ பிடிச்சிக்க, இதுக்கு இந்த பெரும் தஹ்ரீஜ் இதுக்கு முன்னால் எந்த புத்தகத்தில் என்ன செய்ய மாட்டாய் காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சம்பந்தம் இல்லாதவங்க அதை பார்த்துட்டு இது என்ன இவர் பெருமை அடிக்கிறார் அப்படின்றது, உனக்கு அவட கஷ்டமும் தெரியாட வழியும் தெரியாம் அவர் அது அது சொல்கிறதுக்கு பின்னால் அவர் எத்தனை நாள் அதில் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு செலவழித்து அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் நம்ம தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய இடங்களில் இருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் கொஞ்சம் அப்படி வார டைமில் உடனே அதை வந்து என்னது மஹமல் அஸ்தம் அதாவது கெட்ட இடத்துக்கு கொண்டு போயிடாமல் அவருடைய கஷ்டங்கள் அவருடைய கால பயணங்கள் அவருடைய நீண்ட பயணம் அவருக்கு அந்த வார்த்தை என்ன சொல்கிறதுக்கு விட்டுரைக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒக்கது அரஃப்து பித்தலியில் ஆதாரத்தினூடாக நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்றால் அன்னல் ஹிம்ம மௌலுது துன்ம அல் ஆதமி, மனிதனோடு ஆர்வம் பிறக்கிறது அந்த உயர் முயற்சி ஆர்வம் என்ன செய்கிறது பிறக்கிறது. வைன்னமா தக்ஸுரு பஅதுல் ஹிமம் ஃபி பஅதில் அவ்காத் ஃபஇதா ஹுஸ்ஸத் ஸாரத், அதாவது ஆனால் சில நேரங்கள் அந்த ஆர்வம் என்ன செஞ்சிருது குன்றி போயிடுது. சில நேரம் நான் ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சு கொண்டது ஆர்வம் எல்லார்ட்டையும் இருக்குது, ஆனால் நேரங்கள் காலங்களால் ஆர்வம் என்ன செய்கிறது அது குன்றி போய்விடுகிறது. எனவே தூண்டிவிட்டால் அதை என்ன செய்யும் அந்த ஆர்வம் மறுபடியும் பயணிக்கும். உமத்தாரா ஐ தஃபி நஃப்ஸிக்க அஜிசன், எப்பொழுதாவது நீ ஒரு இயலாமையை உள்ள உணர்ந்து கொண்டால் கண்டால் ஃபசல் அல் அல் முன்னைம அருளாளனிடத்தில் பிரார்த்தனை செய், அருளாளனிடத்தில் பிரார்த்தனை செய். அவ் கஸ்லன் ஃபல்ஜ இலல் முவஃபிக், சோம்பேறித்தனத்தை கண்டால் தௌஃபிக் செய்கின்ற ரப்புல் ஆலமின் பக்கம் ஒதுங்கிவிடு, அங்கே போய்விடு. ஃபலன் தனால ஹைரன் இல்லா பிதா அத்திகி, எந்த ஒரு நலவை நீ அடைந்து கொள்வதாக இருந்தாலும் அவனை வழிபடுவதன் மூலம் தான் உனக்கு என்ன செய்யலாம் அந்த நலவை அடைந்து கொள்ளலாம். வலா யஃபூத்துக்கு ஹைரன் இல்லா பி மாசியத்தி, ஏதாவது ஒரு நல்லது உன்னை விட்டு தப்பி போகுதென்றால் நீ அவனுக்கு செஞ்ச ஒரு மாறுதல் இறைவனுக்கு செஞ்ச ஒரு பாவம் உனக்கு காரணமாக இருக்கும். ஃபமன் இல்லதி அக்பல அலைஹி ஃபலம் யர குள்ள முராத், இறைவன் பக்கம் திரும்பி அதாவது எல்லா நலவுகளையும் அடையாத யார் தான் இருக்கிறார்கள். வமனில்லதி ஆரதான்கு ஃபமலா பிஃபாயிதா, இறைவனை புறக்கணித்து விட்டு பலனோடு திரும்பியவர்கள் யார் தான் என்ன இருக்கிறார். அவ் ஹதா அவ் ஹுதிய பிகரது மின் அகராதி, அல்லது அவனுடைய இலக்குகளை சரியான முறையில் அடைந்து கொண்டவர்கள் யார் தான் இருக்கிறாங்க, அதாவது இறைவனை புறக்கணித்த பின்னால். அவுமா சமயத்த கவுல ஷாயிர், இந்த கவிஞருடைய வார்த்தையை நீ கேட்கவில்லையா. அந்த அரபுகள் வந்து அதிகமாக என்ன செய்வாங்க அதை கவிதைகளை நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஹிக்மத் இருக்கப்படுதுனால. வல்லாஹிமா ஜி துக்கும் ஜாயிரன், ஒரு கவிஞர் சொல்கிறார் வல்லாஹிமா ஜி துக்கும் ஜாயிரன் இல்லா வஜத்துல் அர்ல துத்வாலி வலா தனை துல் அஸ்மா அம்பாபிக்கும் இல்லா த அஸ்தர் துபி அதியாலி, அதாவது உங்களை நான் சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் பூமி எனக்காக சுருக்கப்படுவதை நான் காண்கிறேன், உங்களை விட்டு நான் புறக்கணித்து திரும்பிச் செல்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் எனது ஆடையின் அதாவது கீழ்ப்பகுதி இன் மூலம் நான் தடுக்கி விழுவதை நான் காண்கிறேன். அதாவது இறைவன் பக்கம் முன்னோக்கிற டைமில் எனக்கு பூமி சுருக்கப்படுற மாதிரி எனக்கு இருக்கு, அப்படின்னா நான் வேகமாக என்ன செஞ்சிடுறேன் போயிடுறேன், புறக்கணித்து திரும்புகிற நேரத்தில் நான் ஆடையில் சறுக்கி என்ன செய்கிறேன் நான் விழுகிறேன் என்று அவர் சொல்கிறது ஒரு ஒரு நட்பு ஒரு உறவுக்கு சொல்கிறார் அந்த கவிதையை. அதை அப்படியே அவர் எதுக்கு அப்ளை பண்ணுறாருன்னா அல்லாவுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாவின் பக்கம் போகிற பயணத்துலலாம் உங்களுக்கு வேகமாக போகிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு என்ன செய்ய கிடச்சிட்டே இருக்கும், நீங்கள் திரும்பி புறக்கணிக்கிற நேரத்துல எல்லாம் நீங்கள் விழுந்து விழுந்து சறுக்கி சறுக்கி போகிறத என்ன செய்வீங்க நீங்கள் காணுவீர்கள் அப்படின்னு என்ன செய்கிறார் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் உபதேசமாக இதை சொல்கிறார். அடுத்ததாக இப்போ இவர் தலைப்பு போடுறார், இதில் இந்த இதை பதிவு செய்கிறவர் வந்து ஒவ்வொரு தலைப்பாக போடுறார், அதில் உண்டு வத்தக்குல்லா வையு அள்ளி முக்குமுல்லா, இதை தஹ்கீக் பண்ணுறவர் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான், இறைவனை பயந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு கற்றுத்தருவான். இது குர்ஆன் வசனம், வத்தக்குல்லா அறிந்து கொள்ளுங்கள் வையு அள்ளி முக்குமுல்லா, இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் கற்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. வந்தோர் யாபுனை, எனது மகனே இலா நஃப்ஸிக்கா இந்தல் ஹுதூத் ஃபத்தல் மஹ் கைஃப ஹிஃப்துக்கலஹா, அதாவது இறைவன் வரையறுத்த வரையறைகளை எல்லாம் பார், இது கங்களை தாண்டி போகக்கூடாதுன்னு, அதில் உன் ஹிஃபுல் என்னன்னு பாரு, ஹிஃபுல் என்னென்னா எப்படி நீ அதை பேணி நடக்கிறாய் என்பதை ஒரு நோட்டம் விடு, ஒரு எந்த மாதிரி நடந்து கொள்கிறாய் அப்படின்னு. இந்த மாதிரி செய்தியெல்லாம் எப்படி நம்ம உள்வாங்கணும்டா, நாங்கள் அந்த நோட்டம் விடுறதெல்லாம் போகிற போக்கில் நோட்டம் விடுறதானே பெரும்பாவம் செய்யலாம் அப்படி இப்படியே அந்த மனசாட அப்படி போயிட்டு இருக்கிறதான், உட்காந்து பெரும்பாவம் செய்கிறேன்னா என்ன செய்கிறேன் எது செய்கிறேன் அப்படியே நம்ம என்னது சிந்தனை செலுத்துவது பொதுவாக குறைவு. அந்த மாதிரியான விஷயத்தை அவர் சொல்கிறார், ஃபைன்னஹு மன்றா ஆ ரூ ஐய வமன் அஹ்மல துரிக்க, கவனம் செலுத்தியவர் கவனம் செலுத்தப்படுவார், புறக்கணித்தவர் புறக்கணிக்கப்படுவார். வ இன்னில அது குர்லக்க பஅது அஹ்வாலி,
என்ற சில நிலைகளை நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் சொல்லுகிறேன். லால்ல கதந்தூர் இலஜ்திஹாதி, எனது முயற்சிகளை நீ என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனது முயற்சிகளை நீ பார்க்கலாம். அந்த நேரத்தில் உனக்கு சில உணர்வு என்ன செய்யலாம், பிறக்கலாம். அதனால் சில உபதேசங்களை செய்கிறேன். வத்தஸ் அலுல் முவஃபிக் அலி, எனக்கு தௌஃபிக் செய்தவனிடத்தில் நீ பிரார்த்தனை செய்யலாம். எனக்கு எந்த ரப்பு தௌஃபிக் செய்தானோ அவனிடத்தில் நீ என்ன செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். ஏன் தெரியுமா, இன்ன அக்தர் அல்ல இன் ஆமி அலைய. இதில் வந்து மகனுக்கு உபதேசம் தான் நம்ம படிப்போம், ஆனால் அந்த இப்னு ஜௌஸியுடைய வரலாற்று அவருடைய வசனத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு உணர்வும் இதில் இருக்கும். இன்ன அக்தர் அல் இன் ஆமி அலைய லம் யக்குன் பி கஸ்பி, எனக்கு கிடைத்த நிறைய அருள்கள் என் முயற்சியால் கிடைத்தவைகள் அல்ல. எனக்கு இப்போ எனக்கு கிடைச்சிக்கிற நிறைய அருள்கள் என் முயற்சியால் கிடைத்தவைகள் அல்ல. இன்ன மஹுவமின் தத்பீர் லத்தீஃபி பி, படைத்த நுட்பமான ரப்புல் ஆலமின் என்னை செய்த நிர்வாகம் அது, என்னில் செய்த நிர்வாகம் அது. அதில் தான் நான் இப்போ இந்த இடத்த அடைஞ்சிக்கிறேன். இப்போ எனக்கு கிடைச்ச நிறையவைகள்ட என் முயற்சியில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நான் அப்படின்றார். ஃபைன்னி அது கூறு நஃப்சி வலி ஹிம்மத்துன் ஆலியா, நான் அதாவது என்னை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். வலி ஹிம்மத்துன் ஆலியா, எனக்கு உயர்ந்த பேரார்வம் முயற்சி இருந்த அந்த நாளை. வானஃபில் மக்தப், நான் மக்தப் இழைக்கிற காலத்தில், மக்தப் என்ன நம்மளோட குழந்தை வளர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. மக்தப்டா வான ஃபில் மக்தபி இப்னு சித்தி சினின், 6 வயசில் நான் மக்தபில் இருக்கிற காலம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த குரான் ஓதி கொடுக்குற, குரான் படிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்கிற அந்த காலம். வான ஃபில் மக்தப் வலி ஹிம்மா ஆலி, எனக்கு உயர்ந்த ஹிம்மத்துகள் இருக்கக்கூடிய நேரம். இப்னு சித்தி சின் எனக்கு 6 வயது. வான கரீனு சிபியானில் கிபார், பெரிய வயது சின்ன பிள்ளைகளை பெரிய வயதுடையவர்களோடு நான் நண்பர்களாக இருக்கிற நேரம். அப்போ எனக்கு ஹிம்மா ஆலி ஒரு உயர்ந்த பேரார்வம் எனக்கு இருந்தது நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது அவர் அதாவது திறந்த மனசோடு தன்னுடைய நிலைமைகளை அவர் உணர்ந்ததுகளை சொல்கிறார். இதை வந்து அறிவுடைய மக்கள்கிட்ட தான் நம்ம என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். நம்ம கேட்கக்கூடிய மக்கள் வந்து ரெண்டு விதமாக இருப்பாங்க. கடந்த ஒரு ஆளுடைய வரலாறை நம்ம படிக்கிற டைமில் அவர் என்ன சொன்னாலும் அவர் இமாமண்டல் லெவலில் அதனால் பேசிக்கிறார். வாழ்ந்திருக்கிற ஒருத்தர் அப்படி சொன்னான்னு ரொம்ப ஓவராக பெருமை என்ன செய்கிறார், பேசிட்டிருக்கிறான்னு சொல்லி அவர் உபதேசத்துக்கு தான் சொல்லியிருப்பார். எனக்கு சின்ன வயசில் அவ்வளோ பேர் ஆர்வம் இருந்துச்சுன்னா இது தேவையாக இருக்குது அப்படின்னு அது பில ஒருவருட அட்வைஸை நம்ம கேட்குற டைமில் அவர் தனிப்பட்ட ரீதியாக ஒரு அனுபவமாக அதை சொல்கிறாரு. அதில் படிப்பினைகள் இருக்கு என்பதனால தான் தன்னை பற்றி உணர்ந்த விஷயங்கள் 100% அப்படித்தான் அவர் விளங்காட்டியும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சில உபதேசங்களை என்ன செய்யலாம், அவர் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால் அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி தான் இப்போ ஜோதி சொல்கிறார். வக்கத்து ருசிக் து அக்லன் வாஃபிரன் ஃபிஸ்ஸிஹர் யசீது அலா அக்லி ஷுயுஹ், முதிய வயதான ஷேக்மார்கள் இருக்கிறாங்களே அதாவது 50-60 அவர்களை விட எனக்கு சின்ன வயதில் வந்து ஒரு சிந்தனை ஆர்வம் இருக்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். ஒரு சிந்திக்கிற அப்போ புரியலை அவர், இப்போ புரியல. அந்த டைமில் எனக்கு அப்படி இருந்திருக்கு, நல்ல சிந்தனை திறன் ஒன்று இருக்கிறத நான் அறிந்து கொண்டு எனக்கு 6 வயது. ஃபமா அது கூற அன்னி லாப் துஃபி தரீக்கையும் அசிபியான கத்தும், எப்பையும் என் வயசு பிள்ளைகளோடு இருந்து வீதியில் நான் விளையாடின்னு எனக்கு ஞாபகமே இல்லை. வீதியில் விளையாடிய ஞாபகம் எனக்கு இல்லை. வலா தஹிக்து தஹ்கன் ஹாரிஜன், எல்லை மீறி சிரித்த ஞாபகங்கள் எனக்கு என்ன இல்லை. அந்த சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் நான் நடந்து கொண்டேன். ஹத்தா அன்னி குன்து வலி சபாசினின், 7 வயது இருக்கிற நேரத்தில் அவு நஹ்விஹா அஹ்தூர் ரஹபத் அல் ஜாமி, பக்தாதில் ஜாமிக்கு நான் வருவேன். ஜாமின்னு சொன்னேன் அதாவது இந்த ஜும்மா பள்ளி வாயில், ஜாமியாண்டா பல்கலைக்கழகம் நம்ம இதில் விளங்கப்படுத்திப்போம். ஜாமியன்ற ஜும்மா பள்ளி வாயில், அப்போ பெரிய அந்த ஜும்மா பள்ளி வாயிலுக்கு நான் 7 வயதில் வார நேரத்தில் ஃபல அத்த ஹையர் ஹல்கத்தன் முஷாபத், கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய எந்த ஹல்காக்களையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உட்கார மாட்டேன். பல் அத்துலுபுல் முஹத்தீஸ், ஹதீஸ்களை அறிஞர் எங்கே இருக்கிறாருன்னு நான் தேடி போவேன். அந்த 7 வயசில் ஹதீஸ்களை உட்கார்றதுக்காக நம்ம தேடி போவேன். அப்போது இவருடைய வாப்பை வந்து அதை நம்ம வரலாற்றில் நம்ம சொல்லலை. அவருடைய தந்தை 3 வயசில் என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். அவ தந்தையுடைய சகோதரி தான் இவரோட கவனம் செலுத்தினது, அதாவது நம்ம சொன்ன மாமி, மாமி தான் இவங்கள கவனம் செலுத்தினது. ஹதீஸ்களை கேட்க வச்சதெல்லாம் மாமியார் தான். இந்த காலத்தில் மாமியார் படிக்க வைக்கிறலாம் என்னது மிச்ச சாத்தியம் இல்லாத விஷயம், எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிப்பாங்க சரியா. அப்போது அப்படி படிக்க வச்சார். அடுத்தது வந்து இவருடைய தந்தை வந்து நல்ல வசதி படைத்த மனிதராக நினைஞ்சார் இருந்தார். வசதியான குடும்பத்தில் தான் இவரை செய்கிறார். இப்னு ஹசம் மாதிரி இவரும் என்ன இப்னு ஜோசி வசதியான குடும்பத்தில் தான் பிறக்கிறார். ஃபயத் ஹத்தத் பிஸ்யர், எனவே ஹதீஸ்களை அறிஞருடைய மஜ்லிஸ் நான் தேடி போயிருக்கிறேன். அவர் வந்து வரலாறுகளை சொல்லுவார், அதாவது இந்த சீராக்களை சொல்லுவார். ஃபஹ்ஃபது ஜமீ அம்மா அஸ்மாஹு வாதா பிலல் பைத்தி ஃபாக்துபு, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்வேன். அப்படியே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் என்ன செய்வேனா எழுதுவேன். வழக்கது உஃப், அதாவது வஃபக்கலி ஷேஹுனா அபுல் ஃபதுல் இப்னு நாசிர் ரஹிமஹுல்லா, அதாவது வழக்கது உஃபிகலி ஷேஹுனா அபுல் ஃபதுல் இப்னு நாசிர் ரஹிமஹுல்லா. இப்போ அபுல் ஃபதுல் இப்னு நாசிர் அப்படின்றவர் இவர் அன்றைக்கு வாழ்ந்த, அதாவது அந்த 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஹதீஸ்களை அறிஞர், ஈராக்கில் வாழ்ந்த ஹதீஸ்களை அறிஞர் முகமது இப்னு நாசிர். முகமது இப்னு
நாசிர் அப்படின்னு சொன்னால் சலாமி அல் பக்தாதி, இவர் வந்து 551 மரணிக்கிறார், 551 மரணிக்கிறார். வா இப்னு நாசர் அப்படின்னு ஞாபகம்னா, சரி இப்னு நாசர் என்ற ஒரு ஹதீஸ்களை அறிஞர். அவர்கிட்ட இவர் என்ன செய்கிறாருன்னா, அதாவது எனக்கு அவர் கிடைச்சது பெரிய ஒரு தௌஃபீக்ன்றார், அவர் படிக்க கிடைச்சது எனக்கு தௌஃபீக். வக்கான யஹ்மிலுனி இல சுயூஹி, அவர் என்னை வந்து தூக்கி கூட்டிகிட்டு போவார், 7 வயசு 8 வயசுல அவர் கூட்டிகிட்டு போவார் ஷேக்மார்கள்கிட்ட, அந்த அந்த ஊரில் உள்ள ஷேக்மார்கள்கிட்ட. ஃபா அஸ்மா அனி அல் முஸ்னத் ஒகைரி மினல் கிதாபில் கிபார், மினல் குத்துபில் கிபார், பெரிய பெரிய நூல்களான முஸ்னத் அகமது போன்றவைகள் எல்லாம் இஸ்னாதோடு எனக்கு என்ன செஞ்சார், அந்த சின்ன வயசில் கேட்க செய்தார். அனலா அலம் மா யுராது மின்னி, அந்த கேட்குற அந்த டைமில் என்னால் என்ன நடக்க போகுதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது, என் இலக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் நான் என்ன செஞ்சேன், சின்ன வயசில் கேட்டேன். அதே போல் என்னது, வவபத்தலி மஸ்மூ ஆத்தி இலா அன் பலஹ்து ஃபனாவலனி சப்தஹா வலாசம் துஹு இலா அன் தூஃபி ரஹிமஹுல்லா, நான் கேட்டவைகள் எல்லாவற்றையும் அவரும் என்ன செஞ்சார், பதிஞ்சு வச்சுருந்தார். இப்னு நாசர் எனக்கு சரியான வயசு வந்த பிறகு அவைகளை என் கையில் என்ன செஞ்சார், அவட்ட தந்தார். யார்கிட்ட கேட்டேன், எதில் கேட்டேன், எவர்கிட்ட கேட்டேன், எந்த ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இதெல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறார், கேட்க வச்சதெல்லாம் பதிய வச்சுட்டு என் கையில் தந்தார். அதனால் நான் அவர் மரணிக்கும் வரைக்கும் அவரோடு தான் என்ன செஞ்சேன் இருந்தேன். பெரிய ஒரு ஞாமத் மனிதன் வந்து ஒரு 30 வயசில் உணர்ற டைமில், நல்ல காலம் நல்ல வேலை, நான் இந்த காலத்தையெல்லாம் இப்படி கழிச்சேன்னு நினைக்கிறது அப்படியே இல்லையா, சரியா இந்த நல்ல காலம் நல்ல வேலை இந்த வார்த்தைகள் பிள்ளை சரியா நம்ம பேச்சு வழக்கில் நான் சொல்கிறேன் சரியா, அந்த இதில் இருந்து நான் ஒரு புள்ள வந்து 25-30 வயசில் தானே உணர்வான், நான் இந்த பாதையில் இருந்து அது பெரியோரெல்லாம் உடைய ஞாமத் இல்லைன்னா ஏன்ட இதில் இருக்கேன். அப்போ அவர் உணர்ற நேரத்தில் இவ்வளோ கேட்டு முடிச்சிட்டார், அது ஒரு பெரிய ஒரு ஞாமத், ஒரு பிள்ளைக்கு செய்கிற பெரிய அநியாயம். தந்தை வந்து என்ன அவருடைய டைம் பிரச்சனை காரணமாக புறவை கேட்க வைப்பேன், புறவை பார்க்க வைப்போம்னு அவனுடைய நேரங்களை விரையம் செய்வி, சின்ன வயசில் அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கலுமோ இதெல்லாம் கேட்க வைக்கலுமோ அதெல்லாம் கேட்க வச்சிடணும். கேட்க வைக்க தான் பிளான் இருந்தேன், வெக்கேஷனில் போனதால் அவர் சின்ன சிக்கல் இருந்தேன் அப்படி பண்ணி அவன் டைம் என்ன செய்யுது நாசமாக்கிட்டிருக்கிறது. அதெல்லாம் சின்ன வயசில் அவன் அவனுக்கு அந்த அருள் மாதிரி கொடுத்துரும் நல்லது. ஃபனில் துபிஹி மாரிஃபத்தில் ஹதீஸ் வண்ணாக்கள், இதன் காரணமாக நான் ஹதீஸ் இவைகள் இஸ்னாது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன் சின்ன வயசுலேயே படிச்சுக்கொண்டேன். பருவ வயசு ஆகும் போது நிறைய என்ன செஞ்சிட்டார், கேட்டுட்டார். வழக்கத்துக்கான சிபியான் வென்சிலூன இலா திஜ்லா, அவர் வந்து ஈராக்கில் தான் நினைக்கிறார், டைக்ரிஸ் நதி அதில் இறங்கி சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, எங்கள் வயசு விளையாடுவாங்க. வேத்த ஃபர்ராஜூன அல் ஜிசர், பாலத்தில் என்ன செய்வாங்க, எல்லா சின்ன பிள்ளையும் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி தான் விளையாட்டா, வேத்த ஃபர்ராஜூன அல் ஜிசர் பாலங்களில் என்ன செய்வாங்க, அவங்க விளையாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக என்ன இந்த காலத்தில் பேரில் சொன்ன ஃபன் வழங்கிட்டா அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போங்க. வான ஃபி ஜமன் சிகர் சிகர், அந்த சின்ன வயசில் நான் ஆஹுது ஜுஸ் அன், ஒரு ஜுஸை எடுத்துக்கொள்வேன். வ அக்காது ஹுஜத்தம் மினன் நாஸ், அதாவது அல்லது ஹஜ்ஜத்தம் மினன் நாஸ் இல்லை ஜானிபிர் அர் ரக்கா, அதாவது கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்து நான் என்ன செய்வேன், நான் வந்து ஓரத்தில் இருந்து படிக்க ஆரம்பிப்பேன். அத்தஷாகல் பில் இல்ம், அறிவு விஷயத்தில் என்ன செய்வேன், நான் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிப்பேன். இதில் என்ன செய்ய மாட்டேன், பிள்ளை விளையாடிட்டுப்பாங்க, நான் சின்ன வயசாக இருந்தாலும் சரி அந்த அவங்க விளையாடுற அந்த நேரமெல்லாம் எனக்கு என்ன, அதாவது நான் அப்படி இருக்க மாட்டேன். சில கீழே அடிக்குறிப்பில் என்ன செய்வாங்க, வேறு வேறு புத்தகத்துலேருந்து சில சில குறிப்புகளை போடுவாங்க, அதாவது எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஆசைகள் வந்து எல்லை மீறி ஆசைகள்லாம் இருந்து சென்றார். எல்லா இளைஞர்களை விட எனக்கு ஆசைகள் அதை செய்யக்கூடிய ஆற்றலும் எனக்கு இருந்துச்சு, வசதிகளும் எனக்கு இருந்துச்சு, ஆனால் அவைகளில் தான் நான் என்ன செஞ்சேன், எனக்கு கட்டுப்பாடாக நான் வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்னு ஜௌஸி. சும்ம உல்ஹிம் து ஜுஹுத, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு உல்ஹிம் து ஜுஹுத, இல்லாமட்ட உள்ளுணர்வில் எனக்கு நான் உலகப்பற்றின்மையோடு இருக்கணும் அப்படின்ற உணர்வு எனக்கு என்ன செஞ்சது, அதாவது கொஞ்சம் நோன்பு பிடிக்க இபாதத்துடைய எண்ணங்கள் நிறைய வந்துச்சு. ஒத்தஷா அப்போ ஃபசரத் துஸ்ஸோம், தொடர்ந்து நோன்பு பிடிக்க ஆரம்பித்தேன். ஒத்தஷாகல் துபி தகல்லுலிமினே தாம், உணவுகளை நிறைய குறைக்க ஆரம்பித்தேன். அல்சம் துனஃப்சி சபர், பொறுமையை நிறைய வளர்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்த ஃபஸ்தமர் து வஷம்மர் து வலாசம் து வாலஜி து சஹர, அதே போல் இப்படியே தொடர்ந்து இருந்த உறுதியில் இரவுகளில் முழிக்க ஆரம்பித்தேன் படிப்புக்காக. படிப்புக்காக என்னை வந்து சபரோட வச்சு தூங்க தூங்க அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்தி படிப்பின் பக்கம் என்ன, அதாவது இந்த சஹர் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா, பெரிய சஹரண்டா இது பெரிய ஹாக்கு சொல்லுவாங்க, சஹர நிறைவில் முழிச்சிக்கிறது, அதே அது வந்து தூக்கம் வராமல் முழிச்சிக்கிறது அப்படி இல்லை, தூக்கம் வந்தாலும் கட்டுப்படுத்திட்டு முழிச்சிட்டு இருக்கிறது தான் அது, தூக்கம் வந்தாலும் அதாவது தூக்கத்தை நம்ம அதாவது தேர்ற டைம் ஒன்றிருக்குது, நம்ம வந்து அதை முழிக்கிறத நம்ம தேர்ற டைம் ஒன்றிக்கு, முழிக்கிறது நம்மளே தேர்ற டைம் ஒன்றிக்கு, நம்ம முழிக்கிறத தேர்னமெண்டா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், முழிக்கிறது நம்மளே தேர்னு வைங்களேன் நோயாக இருக்கும் சொல்லிங்கிட்டா, அதாவது நம்ம வந்து முழிக்கிறத நம்ம தேடி போகிறோம், அது ஃபன் முழிச்சிட்டு இது உள்ள அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது நம்மளே செலக்ட் பண்ணிச்சுன்னு வைங்க அது நோயாக இருக்கும். இது அப்படி இல்லை, தூக்கமாக இருந்து அவர் கட்டுப்படுத்திக்கின்னு படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்கிறார், அதில் சொல்லி காட்டார்.
வலம் அக்னா பிஃபண்டின், எனக்கு ஒரு துறையில் திருப்தி வரல, எல்லா துறையும் படிக்கணும்னு ஆசையில் எல்லா பகுதியும் நான் என்ன செஞ்சேன், படிக்க ஆரம்பித்தேன். மினல் உலூம் பல் குந்து அஸ்மா உல் ஃபிக்ஹ வல் வஅத வல் ஹதீஸ வத்தபி அஸ்ஸுஹாத தும்மா கரஅத்துல் லுகா. நான் அதாவது ஹதீஸ படித்தேன், ஃபிக்ஹ படித்தேன், அதே போல் ஸுஹாதுகளுடைய மஜ்லிஸுகள், உலக பற்றின்மையாக உபதேசம் செய்யக்கூடிய மஜ்லிஸுகளுக்கு போனேன், அதுபோல் லுகாவையும் பின்னர் நான் லுகாவை என்ன செய்தேன் படித்தேன். வலம் அத்ருக் அஹத மிம்மை யர்வி வயாய், உபதேசகர்களையும் விடலை, ஹதீஸை அறிவிக்கின்றவர்களை நான் என்ன செய்யலை, யாரையும் விடவில்லை. வலா ஹரீபன் யக்தம் இல்லா வஹ்துஹு, வெளிநாட்டிலிருந்து பக்தா தலைநகர் தானே, நிறைய பேர் வருவாங்க, யாரையும் விட மாட்டேன். படிக்கக்கூடிய மஜ்லிஸ் இருந்தால் ஓடி போய் தான் செஞ்சுவேண்ணா, அங்கே படித்து விடுவேன். அத்தஹையருல் ஃபதாயில், சிறப்புகளை தேடி தேடி என்ன செய்தேன், நான் எடுத்துக்கொண்டேன். வகுந்து இதா உரிதலி அம்ரானி உக்கத்திமு ஃபில் ஃபி அஹ்லபில் அஹ்வாலி ஹக்கல் ஹக், எனக்கு ரெண்டு விஷயம் என்னிடத்தில் காட்டப்பட்டுச்சுன்னா மிகவும் உரிமை கொடுக்கப்பட வேண்டியதை நான் என்ன செய்வேன், உட்படுத்திக் கொள்வேன். இறைவன் என்னை சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்தான், என்னை வளர்த்தெடுத்தான். என எது மிக பொருத்தமோ அதை எனக்கு இறைவன் என்ன செய்தான், செய்ய வைத்தான், எனக்கு எது மிக பொருத்தமோ அதை செய்ய வைத்தான். என்னை விட்டு பொறாமைக்காரர்களையும் எதிரிகளையும் எனக்கு சதி செய்கிறவர்களை விட்டும் இறைவன் என்னை தூரமாக்கினான். அறிவு தேடக்கூடிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் எனக்கு இறைவன் தயார்படுத்தி தந்தான். இலையல் குத்துப் மின் ஹைதுலா அஹ்தசிப், எண்ணாத புறங்கள் இருந்தெல்லாம் புத்தகங்களை எனக்கு என்ன செஞ்சா இறைவன் அனுப்பி வைத்தான். வரசகனி அல் ஃபஹம் வ சுர்அத் அல் ஹிஃப்ஸ் வல் கத் வ ஜௌதத் அத் தஸ்னீஃப் வலம் யுஸ்னி ஷைஅம் மின் அத்-துன்யா, அதாவது எனக்கு இறைவன் விளக்கம், விரைவான மனனம், ஹத் எழுத்து, ஜௌதத் அத் தஸ்னீஃப் சிறப்பான முறையில் தொகுக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு இறைவன் தந்ததோடு உலகத்தில் எந்த குறையும் இறைவன் என்ன செய்யல வைக்கவில்லை. பல் சாக இளைய மின ரிஸ்க் மிக்தார் அல் கிஃபாயா அசியத், எது போதுமோ அதையும் அதுக்கு மேலாகவும் இறைவன் என்ன செஞ்சான் எனக்கு தந்தான். வவதா அலி வவதா அலி மினல் கபூல் வவதா அலி மினல் கபூல் ஃபி குலூபில் ஹல்கி ஃபௌகல் ஹத், அளவுக்கு மேலேயே இறைவன் எனக்கு என்ன செஞ்சான், படைப்புகளுக்கு மத்தியில் புகழையும் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா அங்கீகாரத்தையும் இறைவன் தந்தான். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அவருடைய விஷயங்களை மகனுக்காக என்ன செய்கிறார், சொல்லிக்கெண்டு போயிட்டு இருக்கிறார். அடுத்ததாக கலாமி ஃபி நுஃபூசியும் ஃபலா யர்தாபூன விசேஹத்தி, அவங்களுடைய உள்ளத்தில் என்ற வார்த்தைகள் போய் சேர்ந்தால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சான் கொடுத்தான். வக்கது அஸ்லம அலா யதி நஹ்வு நஹ்வ மிம் அதாவது நஹ்வம் மிம் மிஅத்தைன் மின் அஹ்லி திம்மா, இஸ்லா 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை என்ன செய்தார்கள், அஹ்லு திம்மாக்கள் என்ன கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது அந்த நேரம், அதுக்கு முன்னால் அடிக்குறிப்பில் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இதை தஹ்கீக் பண்ணவர் 20,000 மேற்பட்டவர்கள் என் கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று புறவை என்ன செய்கிறார், அதாவது சொல்கிறார். இதில் வந்து அந்த நேரம் சொல்கிற டைம் 200 மேற்பட்டவர்கள். வலக்கது தாபஃபி மஜாலிசி அக்சர் மின் மிஅத்தி அல்ஃப், 100,000 மேற்பட்டவர்கள் என்ன மஜ்லிஸில் என்ன தௌபாவை அதாவது மார்க்க உரைகளின் மூலம் கேட்டு தௌபா செய்யக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு ஏற்படுத்தினான். வக்கது கதாத்து அக்சர மின் இஸ்ரீன அல்ஃப் சாலிஃபி மிம்மா யதானாஹுல் ஜுஹால், மடையர்கள் செய்து கொண்டிருந்த எத்தனையோ விஷயங்களை விட்டும் என்ன நான் அவர்களை என்ன செய்திருக்கிறேன், மாற்றியிருக்கிறேன், திசை திருப்பியிருக்கிறேன் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு வலக்கது குந்து அதூரு அலல் மஷாயிஹ் லிசமா இல் ஹதீஸ் ஃபயன் கத்தி உனஃபசி மின் அல் அதுவில் அல்லா உஸ்மா, ஹதீஸ் மஜித் செயலுக்கு நான் வேகமாக ஓடுவேன், தேடி தேடி ஓடுவேன், மூச்சை இறைத்து கொண்டு நான் ஓடிய நேரங்களில் இருக்கிறேன், நான் முந்திவிட அதாவது கிளாஸ் ஆரம்பிச்சிடக்கூடாது, நான் போய் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் ஆரம்பிக்கணும் என்பதற்காக மாறி மாறி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த மஜ்லிஸ் முடி அடுத்த மஜ்லிஸுக்கு அடுத்த மஜ்லிஸ் முடி அடுத்த மஜ்லிஸுக்கு நான் அதாவது மாறி மாறி என்ன செய்திருக்கிறேன், இந்த இதுகளை வேகமாக தேடி இருக்கிறேன். வகுந்து உஸ்பஹ், காலை பொழுதுகளை அடைவேன், வலைசலி மக்கள் சாப்பாடு இருக்காது, வ உம்சி மாலை பொழுதை அடைவேன், வலைசலி மக்கள் எனக்கு சாப்பாடு என்ன செய்யாது இருக்காது, அதாவது ஒரு நாள் முழுக்க நான் படிப்பேன் தேடுவேன், சாப்பாடு காலையில் இருக்காது மாலையில் இருக்காது. வமா அதல்லனி அல்லாஹுலி மஹ்லூக்கின் கத்து, எந்த ஒரு படைப்பிடத்திலும் இறைவன் என்னை கேவலப்படுத்தியதில்லை, அந்த நிலை இருந்தும் யார்கிட்டே போய் என்னையே இறைவன் கேவலப்படுத்தியதில்லை. வலாக்கின் நஹு சாக்க ரிஸ்கி லிசியானத்தி அறுதி, என் மானத்தை பாதுகாக்க அல்லாஹ் ரிஸ்கை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான், அதாவது எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ பாதுகாப்பாக கண்ணியமாக எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். வலவு ஷரஹ்து அஹ்வாலி லதால ஷரஹ், இந்த நிலைமைகளை நான் அவனுக்கு விளங்கப்படுத்திக்கிட்டே வந்தால் விளக்கம் என்ன செஞ்சிடும் கூடிவிடும் அப்படின்னு என்ன செய்கிறார் இதில் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதாவது வஹா அன கது தரா மா அலத் ஹாலி இலை, இந்த முயற்சிகளுக்கு பின்னால் இப்போ நீ என்ற நிலை என்ன செய்கிறாய் பார்க்கிறாய். வ
இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நான் உனக்கு ஒரே வசனத்தில் சொல்கிறேன், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு கற்பிக்கிறான், அவன் உங்களுக்கு அறிவை தருகிறான். இவ்வளோ தான் நான் சொல்ல வரது உனக்கு. இவ்வளோ சொன்ன உபதேசமும் வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், சூரா பக்ரா 282 வசனம். அது எவ்வளோ அந்த ஒரு அழகான அவ்வளோ அனுபவிச்சுட்டு அவர் அவருடைய சிர் ரகசியமாக எதை உணர்றாருண்டா, இதை தான் வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். அந்த உண்மையான இறையச்சம், இஹ்லாஸான இறையச்சம், மனிதர்களுக்காக எவருக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் மட்டும் இல்லாமல் தான் உண்டு தண்ட முயற்சிகள் உண்டு என்று இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் என்னைய குணம் என்னது, வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், தாலிமை அறிவை என்ன செஞ்சது தந்தது அப்படின்னு சொல்கிறார். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த பதிவு தொடரும். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.